വേദാന്തലക്ഷണമുനീന്ദ്രകൃപാദ്ധബോധം സത്പാദയുഗ്മധരധീർഭൃംഗരാജം കയ്യന്തയുഗ്മകൃതഭൂരിപരിശ്രമന്തം ശ്രീരംഗലക്ഷണമുനിം ശരണം പ്രപദ്യേ. ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമച്ഛ്രീപാദയോഗീശ്വരഗുരുപദയോനർപ്പിതസ്വാത്മധാനം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി നിത്യം ശ്രിയാവധുധയാചർഷേവ്യമാണം നിർവ്യാജ നിർഭരതയാ ഭരിതം വിഭാതി വേദാന്തവേദ്യമിഹരേഗവതി സമീപേ ദീപപ്രകാശയിതി ദൈവതമദ്വിതീയം. മുളൈക്കതിരൈ കുറുങ്കുടിയുൾ മുകിലൈ മൂവാമൂലകം കടന്ന് അപ്പാൽ മുതലായി നിന്ന് അളപ്പരിയാരമുദയരംഗം മേയാന്തണനയന്തണരുതയാനൈ വിളക്കുളിയൈ മരതകത്തൈ തിരുത്തൺകാവിൽ വെക്കാവിൽ തിരുമാലൈ പാടക്കേട്ട് വളർത്തതനാൽ പയൻ പെട്ടേൻ വരുതവെന്ന് മടക്കിളിയൈ കൈകോപ്പി വണങ്ങിനാളേ. சுவாமி தேசிகனுடைய அற்புதமான சரணாகதி தீபிகை ஸ்தோத்திரத்துல இன்னைக்கு 56வது ஸ்லோகம் சேவிக்க போறோம். ரொம்ப அருமையான ஸ்லோகம், வாழ்க்கையில 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நினைச்சு பார்த்துக்க வேண்டிய ஸ்லோகம்னு சொல்லலாம். அப்படி ரொம்ப ரத்தனமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகமும் இதுக்கு அடுத்த ஸ்லோகமும். 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை இதை சொல்லி சொல்லி பார்த்துக்கலாம். வாழ்நாள் பூரா அதில் இருக்கிற அர்த்தத்தை மனசில் பாவிச்சுண்டு இந்த பிரார்த்தனையை பெருமாளிடத்திலே எப்பவும் கேட்டுண்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இந்த ஒரு ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகம் நமக்கு சுவாமி தேசிகனை அனுகிரகிச்சதுக்காகவே சுவாமி தேசிகனை மனசார தலைமையில வச்சு கை கூப்பிடும் அப்படியான ஒரு ஆச்சரியமான ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதிச்சிருக்கார். எல்லாம் நம்ம ஆச்சாரியால் பாஷ்யகாராதிகள் சொல்லி கொடுத்த அர்த்தம் தான். அந்த அர்த்தத்தை அழகான பத விநியாசங்களாலே ஒரு ஸ்லோக ரூபமாக இந்த இடத்துல சாதிச்சிருக்கார். இந்த ஸ்லோகத்துல இப்ப நாம் சேவிக்க போற 57வது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் ரொம்ப தரமான வைராகியத்தை பிரார்த்திக்கிறார். அந்த வைராகியம் எப்படி நாம் நம்மளையே யோசிச்சு பார்த்தா நமக்கு வருமோ அப்படியான ஒரு அழகான ஸ்லோகம் இது. அல்பாஸ்திரை ரசுகரை ரசுகாபதானை துக்கான்விதைரனுஜிதைரபிமானமுலைஹி பிரத்யக்பராகனுபவை பரிபூர்ணிதம் மாம் த்வயேவநாத சரிதார்த்தய நிர்விவிக்ஷம். அழகான ஸ்லோகம், 14 எழுத்துக்கள் ஒரு வரியில, 4 பதினாலு எழுத்துக்கள்னாலே அத்தியாச்சரியமான அர்த்தத்தை சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். 56 எழுத்து உள்ளதான ஸ்லோகம் 56வது ஸ்லோகம். இதுல எல்லா ஸ்லோகங்களுமே இதுவரைக்கும் எல்லாம் 56 எழுத்து உள்ள ஸ்லோகம் தான். இந்த 56 எழுத்து உள்ளதான இந்த ஸ்லோகம் 56வது ஸ்லோகம் அத்தியுதமான ஸ்லோகம். அல்பாஸ்திரை ரசுகரை ரசுகாவசானை. வைராகியம் என்பது என்னன்னு ஆச்சாரியால் ஞானம் அனுஷ்டானம் பக்தி வைராகியம் ஆச்சாரம் படியான சில விஷயங்களெல்லாம் ரொம்ப நிறையா வச்சுருந்தா அதில் ரொம்ப உச்சக்கட்ட நிலைமைக்கு இல்லைன்னாலும் இதை ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் தங்களாலே முடிஞ்ச அளவுக்கு இது இந்த அம்சங்களை எல்லாம் தாங்கள் சேர்த்துக்க வேண்டியது. ஞானம் என்றால் சத்விஷயத்தில் ஓரளவு தெரிஞ்ச விஷயங்கள், அதுக்கு தான் ஞானம்னு பேர். அதே போல அனுஷ்டானம்னு சொன்ன சாஸ்திரத்துல சொன்ன பிரகாரம்
காரியங்களை செய்து கொண்டு பொழுத போக்குறதுக்கு தான் அனுஷ்டானம்னு பேரு. அதுபோல வைராக்கியம்னு சொல்வது அல்ப விஷயங்களுக்கு மனசை பறிகொடுக்காம இருக்கிறது தான் வைராக்கியம். பக்தி பெருமாளை ஆசைப்படுவது தான் பக்தி. ஆச்சாரம்னு சொன்னா ஒழுக்கமா இருக்கிறது தான் ஆச்சாரம். ஒழுக்கமா இருக்கிறது நான் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும், நமக்கும் எல்லா விதத்துக்கும் க்ஷேமத்துக்காகவும் இருக்கும், ஆரோக்கியத்துக்காகவும் இருக்கும். அதுக்குதான் ஆச்சாரம்னு பேரு. இதுபோல ஜானம், பக்தி, வைராகியம், அனுஷ்டானம், ஆச்சாரம், இப்படி ரொம்ப சாதாரணமாக சில வார்த்தைகளில நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஞானம்னா சத் விஷயத்திலே ஓரளவு தெளிவு, அனுஷ்டானம்னா சாஸ்திர பிரகாரம் பொழுது போக்குவது, காரியங்களை பண்ணிட்டு பொழுது போக்குறது. பக்தி என்பது பகவானிடத்துல ஆசை, ஆச்சாரம்ன்றது ஒழுக்கம், அதே போல வைராகியம்ன்றது அல்ப விஷயங்கள்ல மனசை பறிக்கொடுக்காம இருக்கிறது தான் வைராகியம். இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் ரெண்டு விஷயத்தை கேட்கிறார். ஒன்று பரிபூர்ண வைராகியத்தை கேட்கிறார். அந்த வைராகியம் எப்படி நமக்கு வரும் என்ற யோஜனையும் காட்டி கொடுக்கறது இந்த ஸ்லோகம். அதே போல இன்னொரு விஷயம், பகவானுக்காகவே வாழணும் என்றதான ஒரு நிலைமை, அது சாமான்யமாக ஜீவாத்மாக்கு அனந்த கோடி ஜென்மாக்களிலே கிடைக்காத விஷயம். வைராகியத்தையும் பகவான் தான் கொடுக்கணும். அதே போல பகவானுக்காகவே வாழும் அந்த மாதிரியான ஒரு புருஷார்த்த ருச்சியையும் பகவான் தான் கொடுக்கணும். அதனால பெருமாளிடத்துல என்ன பிரார்த்திக்கிறாரு. அதனால இது பிரார்த்தனா ரூபமான ஸ்லோகம் இது. இதற்கு முன்னாடி எல்லாம் சிலதெல்லாம் பார்த்தோம். அதுல பெருமாளிடத்துல கொஞ்சம் மன்னாடி கூட கேட்டார், போராடி கூட கேட்டார், எனக்கு கொடுத்தா என்ன உனக்கு குறைஞ்சு போறதுன்னு சண்டை போட்டு கூட கேட்டு பார்த்தார். ஆனா இந்த ஸ்லோகம் அப்படி இல்லை. இந்த ஸ்லோகம் எதுவும் பெருமாள் கொடுத்து வரணும், எந்த அனுகிரகமும் நமக்கு பெருமாள் கொடுத்து வந்தா தான் நல்லது. அதுல வைராகியமும் பெருமாள் கொடுத்து வரணும். இன்னொரு தேவதை எது கொடுத்து வந்தாலும் நல்லா இருக்காது, க்ஷேமமா இருக்காது, வரும்போது நல்லா இருக்கிற போல தோணும், ஆனா கடைசியில் அனர்த்தமா போயிடும். அது பெருமாள் கொடுத்து வந்தா அது நல்லா இருக்கும், அது பரிபூர்ணமா இருக்கும், மேல மேல நல்ல விதமாவே விருத்தி ஆகும். இந்த வைராகியத்தையும் அப்படிதான் கேக்குறாருங்க. நீ தானே எனக்கு வைராகியத்தை கொடுக்கணும் அப்பான்னு கேக்குறேன். வைராகிய ராக ரசிகோ பவ பக்தி நிஷ்டான்னு சுகபிரம்ம ரிஷி ஸ்ரீமத் பாகவதத்துல அவர் ஒரு உபதேசம் பண்ணுவார். வைராகிய ராக ரசிகா அப்படின்னு, வைராகியத்தை ரசிக்கிறது என்பது ஒரு பெரிய அனுபவம். எப்படி பகவானை ரசிக்கிறதுன்றது ஒரு அனுபவமோ அது போல வைராகியத்தை ரசிக்கிறதுன்றதும் ஒரு அனுபவம். ஒன்றும் இல்லாம இருக்கோம், ஒன்றும் வேண்டாம் என்று எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நம்முடைய எதிர்பார்ப்பு பூஜ்யம் என்று இருந்துருத்தோம்னா அப்புறம் அந்த மந்த எது வந்தாலும் சரி அதெல்லாம் பூஜ்யத்துக்கு மேலதானே வருது, அப்புறம் நமக்கு எல்லாம் வரும்படியாத்தான் இருக்கும். இங்க சுவாமி தேசிகன் அது கூட வேண்டாங்கிறார். நம்முடைய எதிர்பார்ப்பே 100 இருந்ததுன்னா நாம் 99 வாங்கினாலும் நமக்கு திருப்தி இருக்காது. நம்ம எதிர்பார்த்தது 100 கிடைச்சது 99 தானே, 99 தான் கிடைச்சது என்று இப்போ அப்பயும் மனசுல கிளேசம்தான் வரும். அது அதனால எதிர்பார்ப்பு என்று இல்லாமல் இருப்பது தான் வைராகியத்தை சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. அதுல எதிர்பார்ப்பு சொல்லச்சே சொன்னா ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டாமா அப்படின்னு கேட்டான். வித்யாம் அர்த்தம் சாதையேத் அப்படின்னா, வித்தியைய சாதிக்கும் போது வித்தியைய எதிர்பார்க்கும் போது நிறைய எதிர்பார்த்துட்டே இருக்கும், நிறைய வித்தியை வேணும், நிறைய ஞானம் வேணும். அதுல வித்தியை எதிர்பார்க்கச்சே ஒன்றும் வேண்டாம் போறோம்னு நினைக்க கூடாது. ஆனா புண்ணியம் பாபம் எல்லாத்தையும் அனுப்பிக்கச்சே நம்மோட கூட வரப்போறது இதுதான், இது கூட வரப்போறது இதுதான் என்று மற்றதெல்லாம் எதுவும் கூட வரப்போறது இல்லை, இதுதான் கூட வரப்போறது என்ற ஒரு பாவம் இருந்தாலே பல விஷயங்கள்ல நமக்கு வைராக்கியம் வந்துடும். ஆனா இருந்தாலும் அந்த யோஜனைகள்லாம் சித்திக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால இங்க கேக்குறாரு சுவாமி தேசிகன் எனக்கு அந்த வைராக்கியத்தை கொடுன்னு கேக்குறாரு. அதே போல உன்னையே அனுபவிக்கும்படியான ஆசையை கொடுன்னு கேட்கிறார்.
திருமண செய்யாழ்வார் கேட்கும் போதும் இரந்துரைப்பதுண்டு வாழி எமனியர் நிறத்தமா வரந்தரும் திரு குறிப்பில் வைத்ததாகில் மன்னுஷியர் பரந்த சிந்தை ஒன்றி நின்று நின்ன பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே அப்படின்னு. உன்னிடத்துல ஒரே ஒரு பிச்சை தான் கேட்கிறான், இரந்துரைப்பதுண்டு வாழி ஒரே ஒரு பிச்சை தான் கேட்கிறேன், நீ க்ஷேமமா இருக்கணும்ப்பா. தான் பிச்சை கேட்கச்சே கூட பெருமாள் இடத்துல மங்களாசாசனம் பண்ணி கேட்கிறான், இரந்துரைப்பதுண்டு வாழி அப்படின்னு. வாழின்னா நீ நல்லா க்ஷேமமா இருக்கணும். பெருமாள் இடத்துல நாம் கேட்டு வாங்கி சாதாரண மகான்கள் ஆசீர்வாதம் பண்றது, ஒருத்தர் மனப்பூர்வமா அவளுக்கு ஏதாவது சமர்ப்பிச்சான்னா இந்த சமர்ப்பணம் இருக்கட்டும், என்ன ஆனா இருந்தாலும் இதை கொடுக்கணும்னு நினைச்சியேவா, நீ க்ஷேமமா இருக்கணும் என்று பெரியவா தன்னிடத்திலே சமர்ப்பிக்கிறவாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா. அதுபோல இப்போ ஆழ்வார் பெருமாளுக்கே வாழின்னு ஒரு மங்களாசாசனம் பண்றார். அவனிடத்துல கேட்கிறேன், நீ எனக்கு கொடுக்க போறேன், அதுக்காக பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்றார். வாழி ஏ மரியம் நிரந்தமா வரம் தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகில் வந்து அப்படியே கருங்கடல் வண்ணா எனக்கு அனுகிரகம் செய்யணும்னு நீ ஆசைப்பட்டியான, எனக்கு ஒரே ஒரு அனுகிரகம் தான் வேணும், என்ன பரந்த சிந்தை ஒன்றி நின்று நின்ன பாதபங்கயம் பரந்த சிந்தை அப்படின்னு. மனசு பூரா உன்னுடைய திருவடியே வியாபிச்சிருக்கும்படியா எனக்கு அனுகிரகம் பண்ணு, எனக்கு வேற ஒன்றும் ஆசை இல்லை. ஆனா அதை ஒரு க்ஷணம் அதை காட்டி கொடுத்துட்டு அதோட நிறுத்திடாத, பகவானுடைய திருவடியை அப்படியே மனசினால பரிபூர்ணமா அனுபவிச்சா எப்படி இருக்கும், ரொம்ப பெரிய ஆனந்தமா இருக்கும் அது. அது எப்படி நாக்குல நல்ல பதார்த்தம் சாப்பிட்றதுக்கு ருசியா, அவர் மைசூர் பாக்கு ஆண்டவன் சாதிக்கிறான், மைசூர் பாக்கு வாயில போட்டா அப்படியே நாக்குல கரையிறது, அப்படியே தித்திப்பா இருக்கு, நெய் வாசனை கமகமான்னு இருக்கு, நல்ல பக்குவத்துல இருக்கு, அப்படியே வாயில போட்ட உடனே சௌக்கியமா இருக்கு. அது போல எப்படி நாக்குன்ற இந்திரியத்துக்கு இந்த வஸ்துவானது எப்படி ஒரு க்ஷணம் பரம சௌக்கியமா இருக்குன்னு சொல்றோமோ, இதே போல பல கோடி பங்கு போக்கியமா இருக்கும் நெஞ்சு என்கிறதான இந்த இந்திரியத்துக்கு, மனசுன்ற இந்திரியத்துக்கு பகவான நாக்கு இந்திரியம் மைசூர் பாக்கு தொட்டா எப்படி ஆனந்தப்பட்டு போறதோ, அது போல நெஞ்சு என்ற இந்திரியம் பகவான உணர்ந்து தொட்டா அது கோடானு கோடி பங்கு ஆசையா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான் கேட்கிறார், ஒரு க்ஷணம் சந்தோஷப்பட்டு போயிடக்கூடாது, நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. நான் நிரந்தரமா இதே அனுபவத்துல இருக்க முடியா, நீ அனுகிரகம் பண்ணணும், உன் அனுகிரகம் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்க முடியும், வேற யார் அனுகிரகம் பண்ணியும் வராது, நான் பிரயத்தனப்பட்டு வராது, இன்னொருத்தர் பிரயத்தனப்பட்டு கிடைக்காது, அதனால என்னாலே கிடைக்காது மற்றவராலே கிடைக்காது, அது நீ கொடுத்து வந்தா கிடைக்கும், அதை நீ எனக்கு கொடுக்கணும்னு கேட்கிறார். அதே மாதிரி பாவமும் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. ஆனா அத அனுபவிக்க போச்சே நடுவுல வேற ஏதாவது அந்தராயம் விக்னம்னு அர்த்தம், வேற ஏதாவது அந்தராயம் வந்துடும், வேற ஒரு இடத்துல கண்ணோட்டம் வரும். அது பகவானை சேவிக்க போனாலும் பக்கத்துல யாருவா, வேற பெரிய மனுஷா வராளா, அப்புறம் அழகானவா வராளா, நமக்கு ஒத்தாசை பண்ணக்கூடியவா வராளா அப்படின்னு ஒரு கணம் அப்படியே எதையாவது சுத்தி பார்க்க தோன்றது. அது மாதிரி அது பகவான் அனுபவிக்க போனாலும் அந்தராயம் வரும். ஒரு கண்டுன்ற ஒரு மகர்ஷி இருந்தார், விஷ்ணு புராணத்துல சொல்றார், கண்டுன்ற ஒரு மகர்ஷி, அவர் ரொம்ப தபஸ்னா பண்ணிட்டு இருந்தார், அதனால பகவத் அனுபவத்திலே மொழியே கடந்தார் அவர், அவர் அதுல இருந்து மீட்கவே முடியாது, அப்படியாக மொழி இருந்தார். அப்படி இருந்தவருக்கு கூட ஒரு சபலம் வந்துடுத்து, இந்திரன் அவருடைய தபசை கெடுக்கணும்னு நினைச்சான், ஒரு அப்சர ஸ்திரீ அனுப்பினான், அந்த அப்சர ஸ்திரீ நல்ல ரொம்ப அழகான உபாயங்களினாலே அந்த கண்டு மகர்ஷி அவளை பார்க்க முடியா பண்ணிட்டாவோ, பார்த்தா அப்படியே சுக்கி போயிட்டார், ஆசிரமத்துக்குள்ள அழிச்சுட்டு போனார், அவளை கைய பிடிச்சிட்டார், அப்படியே சந்தோஷப்பட ஆரம்பிச்சார், தன்னுடைய தபஸ் சக்தியை செலவழிச்சு சந்தோஷப்பட ஆரம்பிச்சார். சாமானிய மனுஷாள் அவளுக்கு அந்த மாதிரியான சக்தி எல்லாம் கிடையாது, அதனால அவ சுகம் என்பது சொல்ப காலமா இருக்கும். இவர் தன்னுடைய தபஸ் சக்தியை செலவழிச்சு சந்தோஷப்பட ஆரம்பிச்சார், தன்னை மறந்துட்டார்.
அந்த மருந்துட்ட அப்படியே 100 வருஷம் ஆயிடுது, 100 வருஷம் ஆயிடுத்து, சுகப்பட்டுண்டே இருக்கார் தெரியல, 100 வருஷம் ஆயிடுத்து. அப்ப வந்த அப்சர ஸ்திரீ, 100 வருஷம் ஆயிடுது, 100 வருஷம் ஆனாலும் இவருடைய ஆசை தணியலையேன்னு அவ கொஞ்சம் விலகிக்குள்ள பார்த்தா. அது சொன்னார், என்ன இப்படி விலகிக்கிற, இப்பதானே என்னை வந்து பார்த்தேன், இப்பதானே உன்னை தொட்டேன்னு. இவர் சரி, இவர் ஆசைப்படுறார் விலகினா தவி சபிச்சிருவார் என்று அவளும் இணங்கி போனான். இவ அது வந்து ஒரு 100 வருஷம் ஆச்சு. அப்பவும் இவள் விலக பார்த்தா அவரால் விட முடியல. இப்படியே 903 வருஷம் ஆயிடுதான். 903 வருஷம் அவருக்கு க்ஷணம் பொழுதா போயிடுத்து, க்ஷணம் பொழுதா போயிடுத்து, 903 வருஷம். அப்புறம்தான் அவருக்கு இவள் வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுத்து போல இருக்கு. ஆனாடா மத்தியானம் பொழுதுல வந்தா சாயம் சந்தியாவந்தனம் பண்ணணும், அதுக்குள்ள மறந்துட்டனே, சாயம் சந்தியாவனத்துக்கு நேரம் வந்துருத்தே என்று அவளிடத்துல, அடாடா சாயங்கால பொழுது வந்துடுத்து, சாயம் சந்தியாவந்தனம் பண்ணணும், கொஞ்சம் இரு, ஆடிட்டு சாயம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னார். அவ கேட்டா, என்ன இப்படி 903 வருஷமா 3 காலமும் சந்தியாவந்தனம் பண்ணல, இப்ப திடீர்னு சாயம் சந்தியாவந்தனத்துக்கு அவசரப்படுறீங்களே அப்படின்னு கேட்டா. அவர் கேட்டார், 903 வருஷமாவா, அவ்வளவு காலமாவா சந்தியாவந்தனம் பண்ணாம இருந்தேன் நானு, இப்ப மாத்தியானிக்கம் பண்ணாவிட்டு வந்த நீ இப்ப சாயம் சந்தியாவந்தனம், அதுக்குள்ளயும் 903 வருஷம் சந்தியாவந்தனம் விட்டு போய் எப்படின்னாரு. நான் வந்து 903 வருஷம் ஆயிடுத்து, உங்க அனுபவத்துல உங்களுக்கு நேரம் போனதே தெரியல, இல்ல கணம் பொழுது போனா போல இருந்ததேன்னு. இல்ல இல்ல க்ஷணம் போடுது இல்ல, 903 வருஷம் ஆயிடுத்து, எனக்கு கொஞ்சம் வெளியில போய் பாருங்கன்னா. அவர் ஆசிரமத்துக்கு வெளியில வந்து பார்த்தான்னா, அது சுத்தி இருந்த அந்த செடி கொடி தாவரங்கள் சூழ்நிலையே வேற விதமா மாறி போயிருந்தது. அது எத்தனையோ செடி அதுக்குள்ள முளைச்சு விழுந்து எழுந்து மரம் விழுந்து சாஞ்சு அதனுடைய வழிப்பாதைகள்லாம் மாறி புதர்கள்லாம் மாறி போய் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அப்படியே திகைச்சு போயிட்டார். உன்னை தீண்டினது 903 வருஷம் முன்னாடி, உன்னை விட்டது இவ்வளவு காலம் ஆயிடுதா, ஆனாடா எவ்வளவு தபஸ் வீணடிச்சுட்டேன், எவ்வளவு காலம் இப்படி அகிருத்தியமா பண்ணி முப்பொழுதும் பகவத ஆராதனை பண்ணிட்டு இருந்தனான், முப்பொழுதும் உன்னையே ரசிக்கும்படியா பண்ணிட்டனே ஆயிட்டனே, இது எவ்வளவு பெரிய தப்பு என்று திரும்பியும் ரொம்ப கிளேசப்பட்டுண்டார் என்று சொல்லி அதுல விஷ்ணு புராணத்துல அப்போ அவர் அந்த வைராக்கியம் வந்துடுச்சு. ஒரு பொண்ணை தீண்டினோம், தீண்டின வேகத்துல 903 வருஷம் கூட ஒரு க்ஷணம் பொழுதா போய் வீணா போச்சேன்னு, திருப்பியும் தபஸ் எல்லாம் பாழா போச்சேன்னு திருப்பியும் தபஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னு வரும். அதனால இந்த பாசுரத்துல திருமணி ஆழ்வார் கேட்பது, ஒன்னிடத்துல ஆசை கூட வரும், ஒரு க்ஷணம் ஆசை வரலாம், ஆனா அந்த ஒரு க்ஷணம் ஆசை அப்படியே யுகயுகமா நிக்கணும்னா அதுக்கும் நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கிறார். அதே போலதான் சுவாமி தேசிகன் இங்கேயும் கேட்கிறார். 4வது வரியில் இருக்கிறது, ஸ்வையே வனாத சரிதார்த்தய நிர்விவிக்ஷம், உன்னையே அனுபவிக்கும்படியாயும் அதுவே புருஷார்த்தமாயும் நினைச்சுக்கும்படியா நீயே எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நீ கொடுத்து வந்தாதான் இந்த அனுபவம் நிற்குமே ஒழிய, இல்லைன்னா எல்லாம் மற்ற மகரிஷிகள் கதை மாதிரி ஆயிடும். பகவானையே ரொம்ப ஆசைப்பட்டவாள்லாம் கூட அந்தராயங்களினாலே விலகி போனவாள் உண்டு. விலகி போயிட்டு திரும்பியும் வந்து ஐயோ விலகி போனமேன்னு சிரமப்பட்டு அதுக்காக வருந்தி திரும்பியும் முதலேந்து ஆரம்பிச்சவாளும் உண்டு. சௌபரின்னு ஒரு மகர்ஷி இருந்தார். இது வேதாந்தத்துல கூட வரும் இந்த கதை, வேதாந்த இப்ப சொல்ல போற கதை வேதாந்த பாகங்கள்ல கூட விசாரம் உண்டு. அது எதற்காக உண்டுன்னா, அது ஒரு ஆத்மாவுக்கு ஒரு சரீரம் தான் இருக்குமா, இல்ல பல சரீரங்கள் கூட எடுத்துக்க முடியுமா, பல சரீரம் எடுத்துட்டா இந்த ஆத்மா எப்படி ஒவ்வொரு சரீரத்திலையும் எப்படி பல ஆத்மாக்களா பிரிஞ்சு போய் உட்கார்ந்துக்குமா, ஒரு ஆத்மா பல ஆத்மாவா பிரிஞ்சு போகக்கூடிய சாமர்த்தியம் உண்டா, இல்ல அப்படி பிரிஞ்சு போகாம ஒரே ஒரு சரீரத்துல மாத்திரம் இருந்தா அப்ப எப்படி அத்தனை சரீரங்களை அது சமாளிச்சுக்கும், எப்படி நிர்வகிக்கும் என்றெல்லாம் விசாரத்துக்காக இந்த கதைய வேதாந்த பாகத்துல கூட விசாரிக்கிறது உண்டு. சௌபரின்னு ஒரு மகர்ஷி இருந்தார். அந்த மகர்ஷி வெளியில ரொம்ப உபதிரவங்கள்லாம் இருக்கிறத பார்த்தார். இது காட்டுல இருந்தாலும் ரொம்ப உபதிரவம் இருக்கு, நடமாடுவார் உண்டு, மிருகங்கள்லாம் சஞ்சாரம் பண்றது, மழை காத்து மேகம்
பல பட்சிகளுடைய சப்தம் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி ஜலத்துக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப காலம் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்படியே இருக்குச்சே ஜலத்துக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு வாட்டி இப்படி சுத்தி கண்ணை சுத்தி பார்த்தேன். பார்த்தா மத்சியங்கள்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்தது. அப்போ மத்சியங்கள் அப்படியே குடும்பமா விளையாடுறது, குடும்பம்னா அது பெரிய மத்சியம், அதனுடைய குட்டி, அதனுடைய குட்டிகள் இப்படியே ஒன்னோட ஒன்று, அதுக்கு மேலே ஒன்றுக்கு ஒன்று சந்தோஷமா அதில் எல்லாம் சந்தோஷப்பட்டு குட்டி போட்டுக்கிறது எல்லாத்தையும் பார்த்தார். அது பார்த்தா ரொம்ப ரம்யமாக இருந்தது, ஆனந்தமாக, ஒரு கவலையும் இல்லாமல் இருந்தது. அவருக்கு தோணித்து, அதாடா வாழ வேண்டிய வயசில் ரம்யமாக வாழலாமே, எதுக்கு இப்படி சிரமப்பட்டுண்டு. அது எல்லா வைராக்கியம் வந்த பிறகு பகவத் தியானத்தில் மூழ்கினா போகிறதா, வைராக்கியத்தையே வரவழிச்சுண்டு நல்ல இளம் வயசுல எல்லாத்தையும் இழந்துடுறோமேன்னு ஒரு எண்ணம் வந்துடுத்து. திடீர்னு ஒரு சபலம் வந்தது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்தது. நேரம் ஆந்தாத்தான் சக்கரவர்த்தி கிட்ட போனார். போது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, நம்ம பொண்ணு ஒத்திய கொடுமினார். அவர் நடுங்கி போட்டார். என்னடா இந்த சன்னியா ரிஷியோத்தர் உடம்பெல்லாம் வளர்ந்து போய் வந்து நிக்கிறார், நம்ம எல்லா ராஜாத்திகள் குழந்தைகள் 50 குழந்தை இருக்கு, ஏதாவது பொண்ணை கொடுன்னு கேட்கிறாரு, 50 குழந்தைய வச்சுன்னு ஒரு பொண்ணு கொடுக்க கூடாதான்னு கோஷிக்க போறாரு. அவர் சொன்னார், இப்போ எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி தப்பிச்சுன்னு விட்டார் அவர். ஏன்னா பொண்ணுக்கு சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுப்பானே அப்படின்னு இந்த ரிஷி நினச்சிக்கிட்டுமே. அதனால எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா இவரை என்ற தைரியத்தில் அப்படி சொல்லிவிட்டார் அந்த ரிஷி. அப்படியா, சரி, எந்த உங்கள் பொண்ணு கூப்பிட்டு யார் என்ன பண்ணிக்கிறாளோ பண்ணிக்கிட்டோம்னார். இவனே 50 பொண்ணுகள் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போனா இவரை. போச்சே பார்த்தாரு, இப்படி போனானா எந்த பொண்ணும் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, அதனால ரொம்ப அழகான உருவத்தை மாற்றிக்கணும்னு தபசக்தியினால ரொம்ப அழகாக மாறிட்டார். அழகாக மாறி அந்த பொண்கள் முன்னாடி போய் நின்றார். 50 பொண்களுக்கும் ஆசை வந்து கொடுத்து இவரையே நாதனாக வரிக்க வேணும்னு. ஒவ்வொரு பொண்ணும் அப்பா கிட்ட போய் சொன்னான், அப்பா நான் இவரையே பண்ணிக்கிறேன்னு சொன்னான். பார்த்தா படா நாம சொன்ன வார்த்தை விபரீதமாக மாறி போச்சு. நாம ஒரு பொண்ணும் பண்ணிக்க மாட்டோம்னு நினைச்சோம், 50 பொண்ணும் பண்ணிக்கிறேன்றாளே. 50 பொண்ணையும் சரி, அவர் சொன்ன வார்த்தை பிரகாரம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா பண்ணி கொடுத்துடணும், அதனாலே பண்ணி கொடுத்துட்டார். 50 பொண்ணுமே அழிச்சுட்டு போனார். ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஆச்சரியமான பங்களா கட்டி கொடுத்தார், ரொம்ப ஆச்சரியமான வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தார். ஒவ்வொரு அரண்மனைகளையும் இவரே இந்த சக்கரவர சௌபரி அவரே 50 உருவம் எடுத்துட்டார். 50 உருவத்தோட 50 பெண்களோட ஆனந்தமாக கொடுத்தனும் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் குழந்தைகள்லாம் நிறைய பிறந்தது. அவர் மாந்தாதா ஒரு நாள் இந்த ரிஷியோடத்தில் 50 பொண்களை கொடுத்து காட்டுக்கு அனுப்பினோமே, இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாளோ பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் வந்தார். ஒரு ஆத்துக்குள்ளே போனார். எங்கள் சௌகரிய அந்த பொண்ணோட சௌக்கியமாக இருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கறதுக்கு. எல்லாம் நிறைஞ்சிருக்கு, ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கு, விளையாட்டுகள்லாம் இருக்குது, ஆகாரம் போஜ்ய போகரங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அந்த பொண்ணு பார்த்து மகாலட்சுமி மாதிரி ஜொலிக்க ஜொலிக்க ஆபரணம் கூட பிரமாதமாக இருந்தா. அம்மா சௌக்கியமாக இருக்கியாம்மா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், உனக்கு என்ன ஒன்றும் குறையில்லையேம்மான்னு கேட்டேன். ஒரு குறையும் இல்லைப்பா, எல்லாம் இவர் அப்படி பார்த்துக்கிறார், அப்படியே பக்கத்துலேயே இருக்கார். ஆனால் ஒரே ஒரு குறை, என்னை விட்டு அங்கே இங்கே போகிறதில்ல, என்னோ கூட பிறந்தவாள்லாம் இருக்காளே அந்த அக்கா தங்கைகளுக்கெல்லாம் ஏன் இவர் அவள் இடத்துல போவே இல்லையேன்னு ஒரே குறையாக இருக்குது அப்படின்னு. அப்படியாம்மா, சரி நீயாவது சௌக்கியமாக இருக்கியே சந்தோஷமாக இருக்கியே அப்படின்னு அவளையும் பார்த்துட்டு போகிறேன்னு. அவள் அரண்மனைக்கு போனால் இங்கே இருந்தா போலயே அங்கேயும் இருக்கு, அவளை மதியே சொல்றான், இவர் என்னை விட்டு எங்கேயும் போறதே இல்லை, அக்கா தங்கைகள்லாம் இருக்கு, அவள்லாம் என்ன ஏங்குற அளவு தெரியல, அவளை பார்க்க கூட முடியல, இவரையே பார்த்து இவரையே ரசிச்சுட்டு காலம் போக்கியமா போயிட்டு இருக்குன்னா ஆச்சரியப்பட்டார். 50 ரிஷியாமா, 50 சௌகரி, 50 பேரோட குடுத்தனம் பண்ணிட்டு இருக்காருன்னு. இப்படி எல்லாம் இருந்தது. இப்படி இருக்குச்சே, திடீர்னு ஒரு நாள் அந்த சௌகரிக்கு விரக்தி வந்துடுச்சு. எவ்வளவு தபச செலவழித்து 50 உருவம் எடுத்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதாடா போச்சு என்று திருப்பியும் வைராக்கியத்தோட அப்புறம் புறப்பட்டார்னு சொல்லுவாள். அதான் சொல்கிற, பகவானிடத்தில் ஆசை வந்தாலும் ஒரு க்ஷணம் ஆசை வந்தது, 2-10 நாள் க்ஷணம் ஆசை வந்தது, அப்படியே கையை கூப்பிட வரைக்கும் பத்தி இருந்தது, அதுக்கப்புறம் போதும்னு கையை பிரிச்சு விடுறதுன்றது எல்லாருக்கும் வழக்கமாக இருக்கும் இல்லையோ. சுவாமி தேசிகன் கேட்குறார், தொய்யே வனாத சரிதார்த்தய நிர்விவிக்ஷம் துவையே வனாத அப்படி. எத்தனையோ ஆனந்தம், எது ஆனந்தம் இல்லாத வஸ்துக்களோ அதையெல்லாம் ஆனந்தம்னு நினைச்சுட்டு இருந்தேன். அல்பா திரைர சுகரைர சுகாபதானை துக்கான் நிறைர அணுஜிரைர அபிமான மூலை. அது இந்த ரொம்ப அழகான ஸ்லோகம் இது.
அல்பாஸ்தினைஹி அப்படின்னு. எவ்வளவு அல்பமான விஷயங்களை திருப்பி 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 ஆசைப்பட்டு அது எத்தனை ஓடி ஓடி போனாலும் அதையே ஆசைப்படுறதுன்னு என்னுடையதான வாழ்நாளையெல்லாம் ஜென்மாக்களையெல்லாம் வீணாக்கி வச்சுட்டேன்னு. அப்படி அல்பாஸ்திரைஹி, லௌகிகமான போகங்கள் அதுல 7 தோஷம் இருக்குன்னா அந்த 7 தோஷத்தையும் சுட்டி காட்டுறார், எடுத்து காட்டுறார். எந்த ஒரு பொருளை அனுபவிக்க செய்யலவும் இந்த 7 தோஷம் இருக்கு என்பத மனசுல கொஞ்சம் உரு போட்டா உடனே வைராக்கியம் முளைக்கும்னு சொல்லுவா. அத பாஷ்யகாரனும் காட்டினார், இந்த சுவாமி தேசிகன் அதே விஷயத்தை எடுத்து காட்டுறார். அல்பாஸ்திரை அல்ப, ரொம்ப சின்ன வஸ்து அல்பாஸ்திரை, அதுவும் ஸ்திரமில்லாத வஸ்துவா இருக்கு. அது கொடுக்குற போகங்களும் அப்படித்தான் இருக்கு. அப்படி அல்பா ரொம்ப சின்ன வஸ்து தானே, ரொம்ப சின்ன வஸ்து. நான் வந்து சாதிப்பார் அது ரொம்ப சக்கரமங்கல் ரொம்ப ஆசையா இருக்கு, ரொம்ப சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிட்டோம் அப்படியே நிறைய வாங்கி சாப்பிடணும் போல இருக்கு. வயத்துல பசி இருக்குச்சே, நாக்குல ருசி இருக்குச்சே, அது ரொம்ப ஆசையா இருக்கு. பார்த்தசாரதி கோவில் சக்கர பொங்கல்னா பௌக்கியமா ரொம்ப நன்னா பண்ணுவாங்க. ஒவ்வொரு கோவில்ல ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு பிரசாதம் பிரமாதமா இருக்கும். அதுல காஞ்சிபுரத்துல இது மாதிரி நன்னா இருக்கும் அப்படின்னு, இட்லி நன்னா இருக்கும், வடை நன்னா இருக்கும்னு சொன்னா தேப்பெருமாள் சன்னதியில என்ன இருக்கும், இவர் அழகர் சன்னதியில தோசை நன்னா இருக்கும்னா, ஒவ்வொரு ஊர்ல நன்னா இருக்கும். பார்த்தசாரதி கிட்ட சக்கர பொங்கல் நன்னா இருக்கும்னு ஒரு பிரசித்தி இருக்க, சக்கர பொங்கல் அவர்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடணும்னு மடப்பள்ளியில சொல்லி வச்சிருந்தாராம். நிறைய பண்ணி கொடுத்துட்டா, பெருமாள் கண்டரோட பண்ணி கொடுத்துட்டா, சாப்பிடணும். அல்பாஸ்தீனி அது எவ்வளவு சாப்பிட முடியறது சுவாமின்னு. அவர் என்னமோ பெரிய பாத்திரமா தான் கொடுத்துட்டாரு, பெருமாள் பெரிய பாத்திரத்துல பண்ணி கொடுத்து அனுப்பிச்சுட்டார். எடுத்து போட்டுக்கச்சே எவ்வளவு முடியறதுன்னு, அது என்ன ஸ்பூனால் தானே சாப்பிட முடியறது, ஸ்பூன் அதுக்கு மேல எவ்வளவு சாப்பிட முடியறது, அப்படி ஏதோ வயிறளவு தானே சாப்பிட முடியறது. வயத்துல எவ்வளவு கொள்ளும், அவ கொடுத்ததெல்லாம் கொள்ளுவான், வயிறு இன்னும் பெருசா இருந்து நிறைய. அந்த எவ்வளோ பாத்திரத்துல எவ்வளோ இருக்கோ அவ்வளவும் சாப்பிடறதுக்கு வயிறு இல்லையே. இந்த அல்பாஸ்திரைஹி அப்படி கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். அஸ்திரைஹி ஆழ்வார் என்ன சொன்ன, கிருப்பங்கில்லே நின்றில் என்னால் அற்பசாரங்களவை சுவைத்தொழிந்தேன் பற்பல்லாயிரம் உயிர் செய்த பரமானின் அற்பொன் சோதித்தாள் நணுகுவது எஞ்ஞானே. கிருப்பன் கில்லே நின்றில் பெருமாள் ஆச்சரியமான ஒரு சக்தியை கொடுத்தார். என்னன்னா முடியும் என்று முனைவதற்கு சக்தியை கொடுத்தார். அதே சமயம் முடியாது என்று சொல்லி விலகுவதற்கும் சக்தியை கொடுத்தார். ரெண்டு ஆச்சரியமான சக்தி. இது அச்சேதனத்துக்கு இந்த சக்தியை கொடுக்கலையே பெருமாள். முடியும்னு ஒரு காரியம் செய்யறதுக்கு, அதுக்கு முனையறதுக்கு, செஞ்சு முடிக்கிறதுக்கு எல்லாம் சக்தியை கொடுத்துருக்கார். முடியாது, வேண்டாம், மாட்டேன் என்று விலகி போறதுக்கு உண்டான சக்தியும் கொடுத்துருக்கார். இது ரெண்டும் அச்சேதனத்துக்கு கிடையாது. ஒரு ஃபேனை போடுறோம், சுவிட்சு நாம போட்டாச்சுன்னா அது என்ன மாட்டேன்னு சொல்ல முடியுமா, ஓடித்தான் ஆகணும். அவன் சுவிட்சை நாம நிறுத்திட்டோம், இல்லை இல்லை நான் சுத்த போறேன்னு சொல்ல முடியுமா, அது முடியாது. அச்சேதனத்துக்கு இப்படி இல்லை, நமக்கு ரெண்டு சக்தியும் கொடுத்துருக்கேன். செய்யறேன்னு முனையறதுக்கும் சக்தியை கொடுத்தார், செய்ய மாட்டேன்னு விலகிறதுக்கும் சக்தியை கொடுத்தார். இது நல்ல விஷயத்துக்கு ஆகுமோன்னு பார்த்தா அது முடியும் என்று சொல்றத அல்ப விஷயத்துக்குன்னா முடியும். அதே போல நல்ல விஷயத்துக்குன்னா முடியாது அப்படிங்கிறோம். முடியும் முடியாதுன்னு சொன்னது அந்த சக்தியை கொடுத்தது நல்ல விஷயத்துக்கா இருக்குமோன்னு பார்த்தா கடைசியில அது அனர்த்த விஷயத்துக்குன்னு ஆச்சும். அதான் ஆழ்வார் சொன்னார், இவன் முடியும் முடியாதுன்றதை எதுக்கு உபயோகப்படுத்தினேன்னா, அற்பசாரங்களவை சுவைத்தகன் ருணிந்து அப்படின்னு. அற்பசாரங்களவை அப்படின்னு சாரமே இல்லாத வஸ்துவை ரசிக்கிறதுக்கு, அதை புஜிக்கிறதுக்கு, அதை அனுபவிச்சுட்டு காலம் போக்கலாமேன்னு அதுக்குன்னு பிரயத்தனை போட்டுவிட்டேன், அதே காலமாக போயிடுச்சு. அல்பசாரங்களவை சுவைத்து அகன்றொழிந்தேன், அதை அனுபவிக்கச்சு நீ வேண்டாம் பெருமாளா, சத்விஷயமா அது பகவத் விஷயமா, சரணாகதி தீபிக உபன்யாசமா ஆட்டம் பார்க்கலாம், அப்புறம் முடிஞ்ச போது பார்க்கலாம், ஆஃப்லைனில் வேணால் கேட்டு பார்க்கலாம் என்று அதுவும் முடியாமல் போயிடுறது பல பேருக்கு. அல்பசார் எங்களவை சுவைத்தாக நுழைந்தேன்னு நான் இதை விட்டுவிட்டேன். சுவைத்தது எதுன்னா அல்பசார் எங்களவை அப்படின்னு, எது சாரம் இல்லையோ
அது சாரம் இல்லாத வஸ்துவை சாரமாக்கி அதில் பசையை சேர்த்து இல்லைன்னா அதில் சுவையை சேர்த்து அதை ரசிக்க முடியுமான்னு பார்த்து அல்பசாரங்களவை சுவைத்தகன் ஒழிந்தேன். அப்புறம் அது என்னென்ன பசையை சேர்க்கறது சுவையை சேர்க்கறது எக்ஸாம்பிள் வரலாம் சொல்லணும். பாதுஷான்னு ஒரு பட்சணம், இந்த பட்சணத்துக்கு அதை அப்படியே சக்கரை பாகுல துவச்சி எடுத்து அப்படியே சக்கரை பாகு அந்த வெள்ளைப்பாகு மேலே பூரி சென்றிருந்து அப்போ அதை சாப்பிட்டா தான் அதை சாப்பிடவே முடியும். இல்லைன்னா சக்கரை பாகுல போடாமல் இருந்தால் அந்த வெறும் மைதா மாவு ஒரு நெய் இல்லைன்னா டால்டா அதை போட்டு பிசிஞ்சு எடுத்து எண்ணெயில் போட்டு உருட்டி வச்சு வடை மாதிரி வச்சுருப்பான், அது அது சாப்பிடவே முடியாது, அதை அது ஒரு டேஸ்ட்டும் கிடையாது. அது அதே சமயம் அதை இந்த சக்கரை பாகுல துவச்சி எடுத்தால் தான் சாப்பிட முடியும். அது அதனால் அதை சுவை இல்லாத வஸ்துவை அதுக்கு சுவை கூட்டி வச்சு அப்படியாவது அந்த மைதா மாவை நெய்யோட இல்லை டால்டாவோட அப்படியாவது வயத்துக்குள்ள தள்ளும் அப்படின்னு அப்படியே ஆசையாக இருக்கு. அதான் அல்பசாரங்களவை சுவைத்தான் ஒழிந்தேன் அப்படின்னு அதுதான் சாப்பிடச்சே எப்படி இருக்கு. அதை சாப்பிட்றதுல எது சுகம்னு விசாரிச்சா, இந்த பட்சணங்கள்லாம் சாப்பிட்றதுல எது சுகம்னா அதை நாக்கில் வச்சு கடித்து அந்த ரசத்தோடே கூட்டி இருக்குச்சே அதை அனுபவிக்கிறது சுகமா, இல்லை அதை அப்படியே அந்த சுவையோடு விழுங்கிறது சுகமானு கேட்டேன். அது நாக்கில் மாத்திரம் வச்சுட்டு சுவையோட ரசம் அப்படின்னு விழுங்கிறது சுகம் இல்லை அப்படின்னு. அப்போ எல்லாரும் மைசூர் பாக்கு 100 மைசூர் பாக்கு எடுத்து வச்சுக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, துப்ப வேண்டியது, விழுங்கக்கூடாது. அப்படி சாப்பிட வேண்டியது, துப்ப வேண்டியது, விழுங்கக்கூடாது. இதே மாதிரி 100 மைசூர் பாக்கு கூட சாப்பிடலாம், யார் சாப்பிட்றா அப்படி சாப்பிட முடியாது. ஏன்னா அது அந்த மைசூர் பாக்கு துண்டாக இருந்தாலும் அதை சுவைத்ததுக்கு மேலே எங்கே சுகம் இருக்குன்னா அந்த சுவையோட சேர்ந்து விழுங்கிறதுல தான் சுகம் இருக்குது. அந்த விழுங்குற சுகத்துக்காக என்ன பண்ணுறா பரவாயில்ல, அது வயத்தில் போய் அது அந்த நெய் ஒத்துக்கலான்னாலும் இல்லை அந்த மாவு ஒத்துக்கலான்னாலும் அது பரவாயில்ல, அது விழுங்குற சுகம் வேணும் என்பதற்காக விழுங்கிடலாம். அற்பசாரங்களை அப்போ விழுங்கிறதுன்றது எவ்வளவு நேரம் அப்படின்னு அந்த சுவையை வாயில் வச்சுட்டு சாப்பிடச்சே கூட 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கலாம், ஆனால் விழுங்கிறதுன்றது செகண்டு காரியம்தான். அது 1 செகண்ட் தான் ஆறுது, 1 செகண்ட் சுகத்துக்காக பார்க்கும், அதுக்கு மேற்கொண்டு வரக்கூடிய அனர்த்தங்கள் எதையும் பரவாயில்ல என்று மனசில் அதையும் ஒரு தைரியத்தை வரவழிச்சுண்டு அப்படி சாப்பிட்றோம் அவ்வளோ இல்லையோ. அல்பாஸ்திரைகி நிறவு அல்பாஸ்திரைகி சாப்பிட்ற வஸ்துவை சாப்பிட்ற ஒழுங்காக துப்புறதா இருந்தா ஒரு மனுஷன் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம், ஆனால் அது நல்லா இருக்காது, பிடிக்காது. அது துப்பினவான அது எப்படி இருக்கும்ன்றத பார்த்தாருன்னா அடுத்தது அதே பட்சணத்தை சாப்பிடவும் பிடிக்காது. ஆனால் இருந்தாலும் அப்படி எதை துப்பினா பார்த்தா சாப்பிட பிடிக்காதோ அந்த வஸ்துவை அப்படியே கிழக்கு கிழக்குன்னு ஒழுங்கணும்னா ஏதோ தன்னை மறந்து ஹோக்கியமாக சாப்பிட்றோம். அதான் தேசிகன் சாதிக்கிறார். இதே போல தான் இப்போ சொல்கிறது ஒரு ஒரு கௌரவமான எக்ஸாம்பிளை சொல்கிறோம். இதே போல தான் எல்லா சௌக்கியங்கள்லையும் இருக்குது. அதான் சொன்னார், பசை இல்லாத வஸ்துக்களை பசையை கூட்டினா நான் அனுபவிக்க பார்த்தேன்னார் நம்ம ஆழ்வார். அல் அதான் அல்பசாரங்களவை சுவைத்தகன் ஒழிந்தேன், அல்பசாரங்களவை சுவைத்து அகன்று ஒழிந்தேன் ஒன்றை விட்டுட்டேன். அதான் இங்கே தேசிகன் அதே போல தான் அந்த அர்த்தத்தில் தான் எடுத்தார். இங்கே அல்பா திரைகி அப்படின்னு அல்பமான வஸ்துக்களை அனுபவித்தேன் ஒன்றை விட்டேன், அஸ்திரமான வஸ்துக்களை அனுபவித்தேன் ஒன்றை விட்டேன். அஸ்திரம்னா நிலையில்லாததுன்னு அர்த்தம், நிலையில்லாததுன்றது ரெண்டு விதமாக சொல்லணும். என்னென்னா அந்த சுகானுபவமும் அந்த க்ஷணத்துக்கு தான் இருக்குது. ஏன் விழுங்கிறது சுகம்னா அது விழுங்குற சுகத்து விழுங்குற காலம் மட்டும்தான் சுகம், இது அதுக்கு மேலே அதில் சுகம் ஒன்றும் இல்லை. அதே போல் இன்னொன்று என்னென்னா அந்த வஸ்து இருக்கு அதுவும் அஸ்திரமான வஸ்து. ஆண்டவர் சாதிப்பார், வடை பண்ணுறாரு அந்த வடையை அவ பண்ண உடனே வச்சுட்டு சாப்பிட்டோமானா அது ஒரு வித்தியாசம் தெரியாது. அதே வடையை வச்சுட்டு நாளைக்கு எடுத்து பார்த்தா வடையை இப்போ பிக்கச்சேவே அதோட ஒரு நூல் ஒன்று வருவோம், அந்த அது பிக்கச்சேவை ஒரு நூலோட வருமா அது அப்படி ஆக்கும். அது அந்த நூல் இருக்க அது எப்பேற்பட்ட நூலாக இருக்கும்னா அந்த நூலால் ஒத்தன் ஒரு பதார்த்தத்தை கட்டியாக கட்ட முடியுமா? அது போல
யானையை கட்டுற சங்கிலியாலே கட்டினாலே யானை அறுத்துட்டு கூட போயிடும். அப்படி இருக்குச்சே, இந்த வடையில வர நூலால ஒருத்தம் கட்ட முடியுமோ எதையாவது? அந்த மாதிரியான நூலை கொண்டு மனசை கட்டி வச்சா போல இருக்கு என்னுடைய மனசு. தேசிகன் சாதிக்கிறார் வடைய சொல்லல, அவர் இந்த இடத்துல இப்படி அருந்து போகும்படியான நூலாலே கட்டி வச்சா எப்படி இருக்குமோ அது போல மனசானது ஒரு அடங்காத மனச அடக்கினா போல கொஞ்சோண்டு அப்படி கொஞ்சம் நம்ம அதை கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு கொஞ்சம் நல்லவா போல, கொஞ்சம் நல்ல எண்ணம் உள்ளவா போல, கொஞ்சம் பக்தி இருக்கவா போல, இல்லை நமக்கும் தான் அனுட்டானம் பிடிக்கும் போல, இப்படிலாம் நம்ம லேசா ஒழுங்குபடுத்தி வச்சுட்டு இருக்கோம். இதுக்கு கட்டி வச்சது எத்தால என்ன, இது போல அருந்து போற நூலால கட்டி வச்சிருக்கோம். அந்த அருந்து போற நூலுக்கு திருஷ்டாந்தம் சொல்லச்சே திருக்குறந்தாண்டவன் எந்த நூலை சொல்லுவாருன்னா, இந்த வடையை இழுத்த உடனே வரது பாருங்க, ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்த வசையை இழுத்தா ஊசி போன வடையிலேருந்து ஒரு நூல் வரும் போறோம், அந்த நூலாலே கட்டினா போல இருக்கு மனசுன்னு. அது அல்வா தெரிய வஸ்து ஒரு நாள் வச்சிருந்தாலே ஊசி போடுது, ஊசி போற வஸ்துவை லொடுக்கணும் ஒழுங்கிடணும்னு பாக்குறோம். அப்போ ஊசி போற வஸ்து தானே, அதைத்தானே இப்பவே முழுங்கணும்னு பாக்குறோம். அது வயத்துல போனா மட்டும் அது உடனே அமிர்தமாயிட போறதுன்னா, அதுக்கு உண்டானதானே ஏதோ சில காரியத்தை பண்ணிட்டு அது அப்புறம் சக்கையா போறது. அல்பா திரைஹி அசுகரைஹி, அல்பமான வஸ்துக்களை அனுபவிக்க பார்த்தேன், அஸ்திரமான வஸ்துக்களை அனுபவிக்க பார்த்தேன். அதுக்கு மேல அல்பா திரைஹி அசுகரைஹி அசுக அதுன்னு சொன்னா, சரி பெருமாள் நாக்குல தான் ரசனைய வச்சிருக்கார். வஸ்து மைசூர் பாக்கு நாக்குல மாத்திரம்தான் தித்திக்கிறது, அது என்ன அப்படியே கொஞ்சம் வயத்துலயும் ஒரு நாக்கு எக்ஸ்ட்ராவா வச்சிருந்தாருன்னா வயத்துல போனா நன்னா இருக்குமோ இல்லையோ? வயத்துலயும் அது அப்படியே ஆனந்தமா அந்த மைசூர் பாக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்ச நாய் அனுபவிக்கலாமோ இல்லையோ? என்ன ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சவன்னு சொன்னாலே அது போலதான். சரி தீபான பதார்த்தத்தை சாப்பிடச்சே நன்னா இருக்கு, வயத்துலயும் ஒரு நாக்கு இருக்கலாம் போல இருக்கு. இதே சமயம் கசப்பானதை சாப்பிட்றோம், மாத்திரைகள் கூட கசக்கதான் கசக்கிறது. ஏதோ ஒரு மிளகாய் சாப்பிட்டுட்டா சொன்னேன், ஐயோ மிளகா தாங்கலை தீர்த்தம் தீர்த்தம் அப்படின்றா வேற ஏதாரம் போட்டு அது கொஞ்சம் நாக்கு சரிப்படுத்திக்கிறா, அப்போ அடா சரி உள்ள தள்ளியாச்சு அப்படின்னு. அப்போ வயத்துல நாக்கு இருந்ததுன்னா அவ்வளோதான், சாப்பிட்ட காரம் வயிற்றுக்குள்ள போய் அங்கேயும் அந்த காரம் தாங்க முடியாது, அதை நாக்கோட போச்சு. இப்போ ஒரு நாக்கு வாயில் இருக்கிறதுனால காரம் நாக்கோட போச்சு, வயத்துலேயும் நாக்கு விருந்தா ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சவன்னு சொன்னாலே அது எல்லாத்துலேயும் இருக்குது, ஒவ்வொரு அம்சத்துலேயும் இருக்கு. அதனாலே பெருமாள் வாயில் வச்சதோட அப்பா தேங்க்ஸ்ன்னு சொல்லணும், வயத்துலேயும் வைக்காம இருந்தாரே எப்படி. அல்பா ஸ்திரைஹி அசுகரைஹி அசுகாவசானி, அதனால் அல்பமான வஸ்துக்களை அனுபவிச்சேன், ஒன்னு போனேன், நீ கொடுத்ததானே இந்த அசுகரைஹி அசு அஸ்திரைஹி அஸ்திரமான வஸ்துக்களை அனுபவிச்சேன், ஒன்னு போனேன், அசுகாவசானி அசுகஜெய்ஹி அசுகாவசானி அசுகஜெய்ஹின்னு ஒரு பாடம், இல்லைன்னா அசுகரைஹின்னு பாடம். அசுகஜெய்ஹி என்னன்னா மேற்கொண்டு அசுகஜெய், அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், கஷ்டப்பட்டு செய்கிறோம் ஒரு விஷயத்த அனுபவிப்பதற்காக. அதுக்கு முன்னாலே பண்ண பிரயத்தனங்களும் அதில் ஒன்றும் சுகம்லாம் கிடையாது, அனுபவிக்கிறதுக்காக பண்ண பிரயத்தனங்கள். ஒரு வஸ்து வேணுன்றதுக்கு முன்னால அனுபவிக்கிச்சே அந்த வஸ்து சுகமா தெரிஞ்சாலும், அனுபவத்துக்கு முன்னால அதுக்காக பட்ட பாடு இருக்கு, அதுல ஒரு சுகமும் கிடையாது. சக்கரமங்கல் பண்ணினா சங்க சமப்பட்டு அடுப்பை மூட்டி அடுப்பு கிட்ட நின்று அந்த உஷ்ணத்தை தாங்கி இருந்து அதுக்கு உண்டான நேரத்தை செலவழிச்சு அதுக்கு முன்னாடி வேண்டியதான பதார்த்தங்களை சேகரிச்சு அதுக்கு நெய் வேணும்னா நெய் சேகரிச்சு அரிசி வேணும் பருப்பு வேணும் வெள்ளம் வேணும்னா என்ன வேணுமோ அதை சேகரிக்கிறதுக்காகவாக்கும் எப்படியோ கஜகரணம் போட்டு அது ரூபாயா சேகரிச்சோமோ இல்லை வஸ்துவைத்தான் பயிர் பண்ணி எடுத்தாலோ, அப்புறம் அதுக்கு வேண்டிய அரிசி பயிர் பண்ணி எடுத்தான் இல்லைன்னா பருப்பை பயிர் பண்ணி எடுத்தான் இல்லைன்னா வெள்ளத்தை ஆக்கும் கரும்பை விளைவிச்சு விளைச்சு எடுத்தான், அப்புறம் நெய்யாக்கும் பசுமாட்டு மேய்ச்சு அதுலேருந்து அதுக்கு பால் கறந்து அந்த பால்ல இருந்து அதை காய்ச்சி அப்புறம் நெய் எடுத்தான், இப்படி ஒவ்வொரு பதார்த்தங்கள் கையளவு ரெண்டு கையளவு உள்ளங்கையளவு சக்கர பொங்கல் வரத்துக்கு முன்னால அந்த சக்கர பொங்கலுக்கு வேண்டியதான பதார்த்தங்களை சேகரிச்ச போது அதுல எல்லாம் இந்த சௌக்கியம் ஒன்றும் கிடையாது. மாடு மேய்ச்சு பால் கறந்து எடுத்து நெய் தயாரிச்சு
அப்புறம் கரும்பு விளைச்சி சாறு எடுத்து வெல்லம் பண்ணி, அப்புறம் உழுது பயிர் பண்ணி நெல்லாக்கி அதிலிருந்து அரிசி எடுத்து, இதிலெல்லாம் சக்கர பொங்கல் சாப்பிட்ற சந்தோஷம் எங்கே, அதில் எங்கே இருக்குது? அப்போ இவ்வளவும் பாடுபட்டாது தானே இந்த சக்கர பொங்கல்னு வருது. அப்போ அத்தனை மாதம் மாதக்கணக்கில் பாடுபட்டு தயாரித்து ஒரு சக்கர பொங்கலை ஒரு தயாரிச்சான்னா சாப்பிட்ற காலம் எவ்வளவு இருக்குது? அதான் விழுங்குற காலம் ஆகிப்போச்சு, அவ்வளோதான் எடுத்து விழுங்குற காலம்தான். அதான் சொன்னார், அல்பாஸ்திரைஹி அசுகரைஹி, அல்பமான வஸ்துக்களினாலே அகன்று போனேன், அப்புறம் அஸ்திரமான வஸ்துக்களை அனுபவிச்சு ஒன்று அகன்று போனேன், அப்புறம் அசுகரைஹி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் அல்பகால சந்தோஷத்துக்கு அநேக காலம் கஷ்டப்பட்டேன்னு. அசுகரை அசுகாபசானைஹி, அப்புறம் சாப்பிட்டா விட்டு அப்பாடா இதோட முடிஞ்சுதான்னா இது இனிமே தான் கஷ்டத்தை ஆரம்பிக்கிறதுன்னு. அசுகாபசானைஹி அப்படின்னா அது இப்போ இனிமே தான் கஷ்டத்தை ஆரம்பிக்கிறது. ஆழ்வார் சொன்னார், ஒரு நாயகமாய் போட உலகுடனாண்டவர் கருணாயி கவர்ந்த காலர் சிறைகையபானையர் பெருநாடு காணையும் மயிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் வெற சிந்தி துய்மினோன்னர். ராஜாவா இருந்தா ஒரு நாயகமாய் ஓட உல உடனாண்டவர், ராஜாவா இருந்தா அவன் வீதியில போனான்னா அப்படி முன்ன போகும் பைலட்டு காரு, எவ்வளவு போகும்னா அப்படி 100 கார் போகுமா பைலட்டு காரு. இந்த ஒரு ஆசாமி போறதுக்கு முன்னாடி 100 கார் பைலட்டு கார் போகும், அப்புறம் பின்னாடி எவ்வளவு வரும்னா பின்னாடி அது போல ஒரு 100 கார் வரும். சர்ற சர்ன டிராஃபிக்லாம் நிறுத்திடுவா, அப்படியே தேர் போகும், தேருக்கு முன்னாடி 100 தேர், தேருக்கு பின்னாடி 100 தேர். இந்த காலத்தில் அப்படிதான், காருக்கு முன்னாடி 100 கார், பின்னாடி 100 கார், சைரன் போட்டு போகிறது. ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர், இவா போகிற இடத்துலலாம் கூட கூட ஓடி ஓடி வருவாளாம், அப்படி ஆண்டவாழலாம். கருணாயி கவர்ந்த காலர் அப்படிலாம் ராஜ்யம் பண்ணினா, அப்படி ராஜ்யம் பண்ணச்சே எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணா, எத்தனையோ பேருக்கு கெட்டது பண்ணா, யார் சாபமோ எந்த கருணாக்கோ எந்த பல்லு விஷப்பல்லோ தெரியல, சாபம் பலிச்சுடுத்து கருணாயி கவர்ந்த காலர் ராஜ்யம் பண்ணதுக்கு பலன் என்னன்னா அப்பவே சில பேருக்கு தண்டனை கிடைச்சு விடுறது. அப்படி ராஜ்யம் பண்ணதுக்கு பலன் அப்படியாகும், 5 வருஷம் நீ தான்னா உங்ககிட்ட தான் எல்லாம் அப்படின்னா எலெக்ஷன்ல பிரமாதமா கொண்டு வந்து வச்சுட்டா, அப்படிதான் சக்கரவர்த்தி தேசத்துக்கு பூரா சக்கரவர்த்தி ஆயிருந்தான், ஆச்சு அவன் பண்ணது பிடிக்கல ஜனங்களுக்கு, தள்ளிவிட்டா அவனை. கருணாயி கவர்ந்த காலர் ராஜாக்கள் என்ன ஆனான்னா, கருணாயி கவர்ந்த காலர் அந்த காலத்துல எப்படி ஆகும், ராஜாவா இருந்தவன் ராஜ்யத்தை இழந்துட்டான், எதிர்நாட்டரசன் வந்து பிடிச்சுட்டான்னா ராஜா ஒழிச்சு கட்டிவிடுவான், இவனும் தப்பிச்சு ஓடி போயிடுவான், எங்க ஓடுறதுன்னு தெரியாது, எங்கேயாவது காட்டுக்குள்ள போய் பதுங்கி இருப்பான், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது, பசிக்கும், பசிக்கிறது, காட்டில் இருக்கிற வஸ்துக்களை எல்லாம் சாப்பிட்டா போறல, ஏதாவது ஒரு பக்குவமா ஒரு வேளையாவது பக்குவம் பண்ணான்னா ஏதாவது கிடைக்குவான்னா, பகல் வேலையில வந்தான்னா எதிர்நாட்டு அந்த அவன் பிடிச்சிருவான் அந்த ராஜா, அதனால ராத்திரி வேலையில கருப்பு துணியை போட்டுண்டு பிச்சை எடுக்க வந்துருவானான். கருணாயி கவர்ந்த காலர் ஆக சக்கரவர்த்தியா இருந்து ஜனங்களை எல்லாம் தன் இஷ்டத்துக்கு ஆட்டி படைச்சதனுடைய பலன், எதிர்நாட்டரசன் பெரிய ராஜ்யமாயிருக்கு இந்த ராஜ்யத்தை நாம வளர்ச்சிக்கலாம்னு சொல்லி அவன் வந்து இந்த ராஜ்யத்தை வளைச்சு போட்டு இவனை அடிச்சு விரட்டினதுல கருணாயி ராத்திரியோட ராத்திரியா வந்து பிச்சை எடுத்துட்டு வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி எங்கேயாவது காட்டுக்குள்ள போனோம்னு பிச்சை எடுத்து கையில திருவோட அலைஞ்சார்னா, கையில திருவோடு எடுத்துட்டு தெருவில் அலைஞ்சார்னா பிச்சை எடுக்கிறதுக்கு வந்துட்டான், நமக்கு போடுற ஆகாரத்தை இவன் கேட்டு வாங்கிட்டு போறான்னு நாய்க்கு கோபம் வந்துடுறதான். வீதியில எரியற ஆகாரத்தை இவன் பங்கு கேட்டுட்டு வந்துட்டான்னு நாய்க்கு சுவாவமா பிச்சைக்காரன் மேல கோபம் வந்துடும். அதே என்ன வல்லுன்னு கடிச்சு கொடுத்து வடுக்குன்னு கடிச்சு கொடுத்து அந்த கடிச்சு கொடுத்தா அந்த கடி தாங்கல, ஹா ஐயோ அம்மா அப்படின்னா, ஐயோ இவன் யாரோ அலறானேன்னு வந்து பார்த்தா, போர்வை விலகி போச்சு, ஜனங்கள் சுத்தி நின்று பார்த்தான்னா பழைய ராஜா சிதைகியபான கையில் எடுத்துட்டு திருவோடானது நாய் கடிச்ச உடனே அலறி கொண்டு கீழே போட்டுட்டான். அது சிதைகியபானையர் பெருநாடு காண இமையிலே பிச்சைதாம் கொள்வர், அதனால எந்த தேசத்துல சக்கரவர்த்தியா இருந்தானோ எந்த தேசத்துக்கு ராஜாவா இருந்தோ அதே தேசத்துல பிச்சை எடுக்க முடியாகும் ஆகும்னாரு. அது அசுகரைஹி அசுகாவசானைஹி, அசுகாவசானையை கஷ்டப்படுத்துறது சுவாமி, உண்ட ஆகாரமானது கஷ்டப்படுத்துறது.
அப்படியே ஜெரிக்கலைன்றான். சாப்பிட்ட உடனே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ல பசியா இருக்கு, தலை சுத்துறதுன்றான். சாப்பிட்ட உடனே என்ன, ஒரே கேஸ் ஏறி போச்சு, ரொம்ப ஆயாசமா இருக்கு, அப்படியே கண்ணு சுழட்டுறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்றா. அசுகா வசா நெய்ஹி, சக்கர பொங்கல் சாப்பிட்றா, நெய்யும் ஒரு பிரமாதமா இருக்கு, சாப்பிடச்சே நாக்கில் போட்டு வச்சு இன்னும் சாப்பிடலாமான்னு இருக்கு. வயத்துக்குள்ள போனா கொழுப்பு ஏறி போறது, அவ்வளவுதான், கொழுப்பு ஏறி போறது, அது சுகர் ஏறி போறது, கொழுப்பும் சுகரும் ஏறி போனோம்னா இப்படியே என்ன உடம்பும் வருது. கொழுப்பு கொழுப்பும் சுகரும் ஏறி போனோம்னா உடம்புல எந்த உடம்பு வேணா வருது. ஹார்ட்ல போய் அடைச்சிக்கிறதுன்றா, மூளையில போய் அடைச்சிக்கிறதுன்றா அப்படின்னா, அது போல கொழுப்பும் சுகரும் அந்த பாடு படுத்துறதே சுவாமி. அசுகானை அசுகா வசானை துக்கான்விதைரனுஜிதைர் அபிமானம் வைஹி, துக்கான்விதைஹி, எந்த அனுபவமா இருந்தாலும் அதிலே துக்கம் கலந்து இருக்கு. துக்கம் கலக்காத ஒரு அனுபவம்ன்றது கிடையாது, எதுவா இருந்தாலும் சரி. எந்த அனுபவம், இப்ப இந்த இந்த சேதனாச்சேதன அனுபவங்கள்ல துக்கம் கலக்காத அனுபவம்ன்றது கிடையாது. துக்கான்விதைஹி அனுஜிதைஹி அபிமானமும் லைஹி, எந்த மாதிரியான துக்கம்னா அது அவாவா தலையெழுத்து தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான துக்கம்ன்றது கிடையாது, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா அந்த அனுபவ காலங்களை அது கஷ்டத்தை கொடுக்கும். எந்த விதமான துக்கமா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆண்டவன் சொல்வார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சக்கர பொங்கல் சாப்பிட்றான், அதுல வெள்ளத்துல குச்சி இருக்கும்டா சிலது, சக்கர பொங்கல்ல வந்துடும், முழுங்கச்சு தொண்டையில மாட்டின்றோம், அப்புறம் ஏண்டா பிராணம் போ, பிராணாவஸ்தையாயிடும், அந்த குச்சியை எடுக்கிறதுன்றது பிராணாவஸ்தையாயிடும் அப்படின்னு சொல்லுவா. இப்பெல்லாம் அதுக்கு மேல ஆப்படுறது, இப்பெல்லாம் ஸ்டாப்ளர் பின், ஏதாவது எந்த வஸ்துக்கள்ல ஸ்டாப்ளர் பின் இருக்கும் தெரியல, ஏன்னா எல்லாத்தையும் பேக் பண்றா, அப்படியே பேக் பண்ணச்சே அதுல ஒன்று ரெண்டு இந்த ஸ்டாப்ளர் பின் அது வந்து விடுறது, இப்படி வேற எத்தனையோ வஸ்துக்கள் வருது, இரும்பு துண்டு வருது, ஸ்டாப்ளர் பின் வருது, எத்தனையோ வருது. தேங்காய் தொகையில் அரைப்பா, அந்த தேங்காய் தொகையில் அரைக்கிச்சு அந்த கிண்டி அதை தேங்காயை உடச்சி சேர்க்குறாலும் எங்கேயாவது இடத்துல அந்த தேங்காய் ஓடோட சேர்ந்து வந்துடும். அந்த தேங்காய் அது தேங்காய் ஓடோட சேர்த்து அரைச்சிருவா, அரைச்சானே அது ஓடு சேர்ந்து வயிற்றுக்கு போடும், அது அப்படி அது தொண்டையில் போச்சே எங்கேயாவது மாட்டினாலும் மாட்டிக்கும். எல்லா விதமான அவசியம் இருக்குது, அது எல்லாருக்கும் ஒரே விதமான கஷ்டம்ன்றது கிடையாது. அதான் துக்கான்விதைஹி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கஷ்டமா இருக்கும். துக்கான்விதைஹி அனுசிதைஹி அபிமானமூலைஹி, துக்கான்விதைர் அனுஜிதைர் அபிமானமூலைஹி. அதனால யாருக்கு என்ன விதமான சிரமம் இருக்கும், எந்த சமயத்துல எந்த அனுபவங்கள்ல எந்த சிரமம் வரும்னு யாரையும் ஒன்றும் நிர்ணயமா சொல்ல முடியாது. ஆனா அவாவா அவாவா அனுபவத்துல தெரிஞ்சுக்கிறா, துக்கான்விதைஹி அனுஜிதைஹி அப்படின்னு, அனுஜிதைஹி அபிமானமூலைஹி, அனுஜிதைஹி அபிமானமூலைஹி. அனுஜிதைனா என்னன்னா அது தகுமான்னு யோசிச்சு பார்த்தா லவலேசமும் தகாது, அதை நினைச்சு பார்த்துக்கிறாரு. தகுமோ இந்த அனுபவம் தகுமோன்னு பார்த்தா அனுஜிதைஹி அபிமானமூலைஹி, அது லவலேசமும் தகாதே. அது என்ன லவலேசம் தகாதுன்னா, இப்போ இதை இந்த இந்த வஸ்து இந்த ஆத்மாவுக்கு தகுமான்னு யோசிச்சு பார்த்தா, இந்த வஸ்து இந்த ஆத்மாவுக்கு தகாது, சரீரத்துக்கு வேணா தகும். அது அது சரீரத்துக்கு தகுமோ அப்படின்னா அது சரீரத்துக்கும் தகாததா இருக்கு, அதான் அங்கே விஷயம். எப்படின்னா ஒருத்தருக்கு பசிக்கிறது, ஏன் பசிக்கிறதுன்னா வயிற்றுல அமிலம் சுரந்து போச்சு அதனால பசிக்கிறதுன்னா, சரி பசிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது, இந்த பசியை எப்படி சமாளிக்கிறதுன்னா சாப்பிட்டா சமாளிச்சு விடலாம், இதில் ஜகத்தில் எல்லாருக்கும் தெரியும். அவனே சாப்பிட்றான், சாப்பிட்ட உடனே சாந்தமாக போகிறதோ, இது சாப்பிட்ட உடனே சாந்தமாக போகிறா போல இருக்கும். இது என்ன ஆகும்னா, திருப்பியும் இந்த சாப்பிட்ட ஆகாரம் இருக்க அதுவே பல ரசங்களாக மாறச்சு, திருப்பியும் பசி எடுக்கிறதுக்கு வேண்டிய அந்த அமில ரசமாகவும் மாறி திருப்பியும் அதே வயிற்றில் வந்து உட்காந்துக்கிறது. எந்த ஆகாரத்தை பசியை அடக்கணுன்றதுக்காக சாப்பிட்டோமோ அந்த ஆகாரமே திருப்பியும் பசியை உண்டாக்கக்கூடிய சாரமாக வந்து திருப்பியும் வயத்தில் வந்து நிற்கிறது. இப்போ இது 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 ஆத்மாவுக்கு உச்சிதமான விஷயமோ என்ன கிடையாது, இது சரீரத்துக்கு உச்சிதமான விஷயமோன்னா சரீரத்துக்கு உச்சிதமான விஷயம் போல அப்போ தோணும்,
ஆனா அது திருப்பியும் அது சரீரத்துக்கு அனுச்சிதமான காரியங்களை பண்ணி விட்டுருவோம். அதனால எந்த வஸ்துவும் அது ஆத்மாவுக்கும் உச்சிதம் வந்து சரீரத்துக்கும் உச்சிதம் வந்தது. ஆரோக்கியம் இந்திரிய உல்பண்யம், ஐஸ்வர்யம் சத்ருசாலிதா, வியோகோ பாந்தவீராஜு, கிந்தத்யேனாத்ர துஷ்யதி என்று கேட்டா. அது ஆரோக்கியம் இந்திரிய உல்பண்யம்னா நன்னா சாப்பிட்டா நன்னா ஜம்முன்னு நல்லா பிரமாதமா இருக்கலாம், தெம்பா இருக்கலாம் அப்படின்னா. அது தெம்பா இருக்கலாம்னா என்னத்துக்கு, தெம்பா இருக்கலாம்னா என்ன என்ன விசாரிச்சா வேற ஒண்ணும் இல்லை. டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் கண்ணை மூடினு இருக்கலாம் போல இருக்கு. தெம்பு வந்து கொடுத்தோம்னா என்ன, கண்ணை திறந்த உடனே ஒரு சினிமா பார்க்கலாம் தோன்றுறது. எத்தனை சினிமா பார்த்தாலும் திருப்தி இல்லாத போறது. தெம்பு இருக்க இருக்க அத்தனை சினிமா பார்க்க வேண்டியிருக்கு. அதே காது தலையை வலிக்கிறது, எல்லாத்தையும் நிறுத்து. சக்தி இல்லாத போது என்ன சொல்றான், ஒரு சத்தமும் வேண்டாங்கிறான். தெம்பு வந்து கொடுத்து உடனே எத்தனை சினிமா பாட்டு பார்த்தாலும் போற மாட்டேன்றது. அதே போலத்தான் உடம்புல இருக்கிற இந்திரியங்கள் இருக்க 10 இந்திரியங்களும் தெம்பு இல்லாத போது வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்ல தோணும். தெம்பு வந்துடுத்தா எத்தனையா அனுபவிச்சாலும் திருப்பியும் போராது, இன்னும் கொண்டா இன்னும் கொண்டான்னு கேட்கும். அதான் சொன்னார் அனுச்சிதைஹி அப்படின்னு. அது உச்சிதமான வஸ்துவா இருந்ததுன்னா அது எப்பவுமே இட்டமான வஸ்துவா தான் இருக்கும். ஆனால் அது உச்சிதமான வஸ்து இல்லாததுனால தெம்பு இருக்கச்சே உச்சிதமா தெரியுது. தெம்பு இல்லாத போது ரொம்ப சிரமமா இருக்கு, அது அனிஷ்டமா இருக்குது. அதான் அனுச்சிதைஹி அப்படின்னு. அனுச்சிதைஹி அனுச்சிதம்னா இந்த ஆத்மாவுக்கு அது உச்சிதமான வஸ்துவா இருக்காது. அது ஆண்டவன் சாதிச்சா போல சொன்னா சக்கர பொங்கல் பாத்தாதி கோயிலேன்னு வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கரண்டி போட்டுனா, ரெண்டு கரண்டி போட்டுனா, 4 கரண்டி போட்டு விட்டான். 3வது கரண்டி போடச்சேவே சொன்னா ஆம்பியா கிட்ட, போடாத போடாத அப்படின்னா. என்ன போடாதேன்னு சொன்னா என்ன அர்த்தம், இவ்வளோ பிரசாதம் வந்திருக்கு, பெருமாள் பிரசாதத்தை வீணாக்க முடியுமா, இன்னும் அங்கே இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கோ அப்படின்னா 4வது கரண்டியும் போட்டா. அது 4வது கரண்டியும் போட்ட உடனேவே திகட்ட ஆரம்பிச்சு கொடுத்து. அப்படி முதல்ல 2வது கரண்டி நல்லா இருந்தது, 2வது கரண்டி அந்த நல்லா தான் இருந்தா போல இருந்தது, 3வது கரண்டி போரும் போல தோணித்து, 4வது கரண்டியும் போட்டோன்னு ஐயோ அண்டவே வேண்டான்னு தோணித்து அப்படின்னா. அப்புறம் பார்த்தா அது பார்த்தோன்னா அவ சாய்கிருவாப்பா அது அவ ஆற்றுல தேவிகள் சொன்னான், இப்போ இப்படியாக்கும் 2 தளிக சக்கர பொங்கல் வந்திருக்கு, யார் சாப்பிட்றது இதை, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்படின்னா. 5வது கரண்டியை கொண்டுட்டு போட்ட உடனே கோபம் வந்துடுச்சு, எல்லாத்தையும் என் தலையிலேயே போடுறியா அப்படின்னு. இப்போ 1கரண்டி போடுச்சே போடு போடுன்னு சொன்னவன் 5வது கரண்டி போன உடனே அறையவே போயிடுவான் போல இருக்கு. ஏன் சுவாமின்னா அது உச்சிதமான வஸ்துவா இருந்ததுன்னா கோபமே வராது. அது எப்பவுமே உச்சிதமான வஸ்துவாக இருந்ததுன்னா அது மேலே கோபம் வந்திருக்காது. அது எப்பவுமே உச்சிதமான வஸ்து இல்லை. நாக்கில் பசி இருக்குச்சே, அதான் வயத்தில் பசி இருக்குச்சே, நாக்கில் ருச்சி இருக்குச்சே, அது உச்சிதம் போல தோணித்து. அவ்வளோதான், வயத்தில் பசி அடங்கி நாக்கில் ருச்சி அடங்கிப்பானா அப்புறம் அந்த வஸ்துவில் ஒரு ரசனையும் இருக்க மாட்டேன்றது, ஒரு ரசனை கூட இல்லை. துக்கான்மிதைர் அனுச்சிதைஹி அபிமான மூலைஹி அனுச்சிதைஹி, ஒரு ரசனையும் கிடையாது. அதான் ஒரு ரசனையும் கிடையாது, ஒரு ரசனையும் இல்லாததானே இந்த விஷயத்துல என்னப்பா ரசனை வேண்டி இருக்குன்னா. நம்ம இடத்துல இருக்கிறதான பசி என்றதான எண்ணம் வரும்போது ருசி, பசி ருசி எல்லாம் இருக்குச்சே தான் அது போக்கியமா தெரியுது. பிரமாதமாக சினிமா போகிறது அப்படின்னா அப்படியானது சினிமாவாக்கும், அங்கே ஹீரோ அவ்வளோ அழகாக்கும், ஹீரோயின் அவ்வளோ அழகாக்கும், பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அவள் பண்ணுற காட்சிகளெல்லாம் அப்படின்னா. ஓடினா 20 வயசு பையன் அவள் சிவரையர் குறிச்சி போயிட்டு சினிமா பார்க்க போகிறான், அடுத்த 25 வயசுக்காரா எப்படியாவது பார்க்கணுன்றா, சிடியில் போட்டு பார்க்குறா, வீடியோவில் போட்டு பார்க்குறா, எல்லாம் பார்க்குறா. அந்த சினிமாவுக்கு டிக்கெட் கிடச்சிது, டிக்கெட் கிடச்சி பிரமாதமான டிக்கெட்டு, அப்படியே ஆச்சரியமாக உட்காந்து பார்க்கலாம். அது மாதிரி பால்கனி டிக்கெட்டான், அதை கொடுத்தாலும் ஒரு நல்ல 90 வயசு தாத்தா கிட்ட கொண்டு போய் டிக்கெட்டை கொடுத்தான். தாத்தா பிரமாதமான சினிமா தாத்தா, பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும், ஹீரோயின் அவ்வளோ அழகாக வந்து அவள்லாம் அப்படி ஆச்சரியமாக எல்லாம் நடித்து காட்டுறாளாம் அப்படின்னா. இந்த தாத்தா என்ன பண்ணுவார், எனக்கு எதுக்குடா இந்த டிக்கெட்டுன்னு வரும். ஏன்னா அவருக்கே 20 வயசில் அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டாருன்னு சிவதேரி குதிக்கார். அப்படியா, டிக்கெட் கிடைக்கலன்னாலும் சிவரேறி குதிச்சு போயிருப்பார். 90 வயசான உடனே அனுச்சிதைஹி, இதெல்லாம் நமக்கு ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லைப்பா அப்படின்றார்.
ஏ அதே மனுஷ சரீரம் தானேன்னாரு. அது ஆத்மாவுக்கு ரசமான விஷயம் இல்லை, அது சரீரத்துக்கு மாத்திரம் ரசம் போல தெரிஞ்சது. அந்த சரீரத்திலேயே ரசம் இல்லாத போது எதுவுமே ரசம் இல்லாத போயிடுச்சு. அனுச்சி அது என்ன அபிமான மூலம்னா என்னன்னா, அது நாம் மனுஷனா நம்மளை பாவிச்சுக்குச்சே சில மனுஷிய போகங்கள்லாம் சக்தியா தெரியுது. அது எப்பவும் மனுஷனா இருப்போம் விஷயம் கிடையாது. ஸ்தாவரமா பிறக்கிறவா இல்லை எல்லா விதமான நாயந்தேவோ நமத்தியோவான்னு தெரிய ஸ்தாவரோபிவா ஞான ஆனந்தமயஸ்து ஆத்மா சேஷோஹி பரமாத்மனஹான்னு ஞான ஆனந்த, இது ஞானானந்த வஸ்து. இது கிடைச்சிருக்கிற சரீரத்தை வச்சுண்டு அதுதான் நாம்னு நினைச்சுக்கிறோம். இப்போ புலிக்கு இப்போ சொன்னோமே சக்கர பொங்கல், சக்கர பொங்கல் ரெண்டு தெளிகை பண்ணி எடுத்துட்டு போய் பார்த்தாரு சக்கர பிரமாதமாக கொண்டு போய் அது இது மாதிரி புலி முன்னாடி வச்சா சாப்பிடவா போகிறது நமக்கா அவ்வளோ ஆசையாக இருக்கு அப்படி. அது அந்தந்த சரீரத்துக்கு உண்டானது. அது என்னத்த சக்கர பொங்கல் போல ஆசையாக எதை நினைக்கிறதுன்னா அட ஜல ஜலான்னு ஒரு நல்ல இளமான் கிடைச்சா என்று அது நினச்சிக்கிறது. இளமான போய் போக்கியமாக மனுஷன் நினைப்பானோ அது அதே இளமான அபோக்கியமாக அது நினைக்கிறது. இவன் சக்கர பொங்கல் போக்கியமாக நினைக்கிறான், அது இளமான அதே போலத்தான். சுவபசு வித்ருணாகாரவு அப்படின்னு நாய் என்ன பண்ணுறது, அது எத்தையோ அமேத்தியத்தை ஆனந்தமாக தேடி ஓடுறது, பசுவோ பச்சை புல்ல தேடி ஓடுறது. உள்ளே இருக்கிற ஆத்மாவா ஏகரூபனவன் ஒரே மாதிரி நித்யா சர்வகரஸ்தானு அச்சலோயும் சனாதனா. கீதையில் பெருமாள் சொன்னார் நித்தியமான வஸ்து அது, ஆனந்தமான வஸ்து, அழிவில்லாத வஸ்து, விகாரமில்லாத வஸ்து, சனாதனமான வஸ்து, என்னைக்கு அனாதியான வஸ்து, முடிவில்லாத வஸ்து, ஆத்ம வஸ்து. இந்த ஆத்ம வஸ்து என்று ஒன்று நாம் என்று ஸ்மரணமே இல்லை, கிடைச்ச சரீரத்தோட ஐக்கியம் ஆயிட்டோம். அந்த ஐக்கியத்தினாலே அந்த சரீரத்துக்கு எது போக்கியமாக இருக்குமோன்னு ஒரு பழக்கம் இருக்கோ அந்த பழக்கத்திலேயே மூழ்கிட்டோம். இப்போ மனுஷாளுக்குமே எல்லா ஆகாரமும் இஷ்டம் கிடையாது. இவளுக்கு எது பழகி போச்சோ அது மாத்திரம் இஷ்டமா இருக்கு, எது பழகலையோ அது அனிஷ்டமா தான் இருக்கு. அவன் அதை அவ்வளோ ஆசையா சாப்பிட்றானே, அவன் ஆசையா சாப்பிட்றான். மனுஷ ஜென்மாவுக்கு உச்சிதமோன்னா அவனுக்கு உச்சிதம் சுவாமி, நமக்கு இல்லை சுவாமின்றான். அது அனுச்சிதைஹி அபிமான மூலைஹி, அது அபிமான மூலை துரபிமானம். நான் மனுஷாள்ன்ற எண்ணத்தினாலே சில வஸ்துக்களை போக்கியமா நினைக்கிறோம். இப்படி அழகான சாரி எல்லாம் பார்த்தா ரொம்ப இஷ்டமா இருக்கு ஸ்திரீகளுக்கு, அது மாதிரி ஸ்திரீகளுக்கெல்லாம் இருக்கு. அது மாதிரி தான் அது எல்லா ஜாதியிலாம் ஸ்திரீ இருக்கு, பசுமாடு இருக்கு அதுவும் தான் ஸ்திரீ, புலியெல்லாம் இருக்கு அதுவும் தான் ஸ்திரீ. எல்லாம் எல்லா ஜாதியில இருக்கிற ஸ்திரீகள்லாம் புடவை இஷ்டமா இருக்கான்னு அபிமான மூலைகி. தான் தன்னை என்னவா பாவிச்சுக்கிறானோ, என்ன சரீரம் எடுத்திருக்கானோ அதுவாகவே தன்னை பாவிச்சுக்கிறதுனால இது துரபிமானம். இங்க அபிமானம்னு சொன்னது துரபிமானத்தை சொல்றோம். அது என்னன்னா கெட்டுப்போன அபிமானம். அது இன்னொரு வார்த்தையால சொன்னா விருத்தாபிமானம்னு பேரு. விருத்தாபிமானம் என்ன, அந்த அபிமானம் ஆத்மாவுக்கு தேவையில்லை, அது சுவாபாவிகமும் வந்து அது ஏறிட்டு கொண்டு வந்தது. அது கடைசியில ஆத்மாவுக்கு விரோதமா போறது, ஆத்ம க்ஷேமத்துக்கே விரோதமா போறது. அதனால விருத்தாபிமானம்னு சொல்லணும். அது விருத்த அபிமானமுலைஹி, எப்படியாக்கும் ஆத்மாவானது அபிமானமுலைஹி பிரத்யக்வராகனுபவீஹி பரிபூர்ணிதம் மாம் த்வயேவநாத சரிதார்த்தய நிர்விவிக்ஷம். விருத்த அபிமானமுலைஹி பிரத்யக்வராகனுபவீஹி அப்படி அபி துரபிமானம். இந்த வஸ்து நல்ல வஸ்து தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம், நமக்கு இஷ்டமான வஸ்து தான் நினச்சிக்கிறோம். அதுவே சே ஐயோ சேர்ந்து அதுலேயே வெறுப்பு வந்துடுறது. எதை ஆசைப்பட்டோமோ அதுலேயே வெறுப்பு வந்துடுறது. அபிமான மூலைஹி பிரத்யக் பராக அனுபவைஹி பரிகோர்ணிதம் ஆம் அப்படின்னு அப்படி பஞ்சாமிரதம் பயணி பஞ்சாமிரதம் அப்படின்னு கொண்டு வருவா. பயணி பஞ்சாமிரதத்தை எல்லாரும் வாங்கி வாங்கி சாப்பிடுவா. வைஷ்ணவால் கிட்ட கொண்டு வந்து சார் நீங்களும் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னா வேண்டாம் அப்படின்வான். பழனி பஞ்சாமிரதம் சார் அப்படின்வான், இல்லை வேண்டாம்னு சொல்லுவான். அவள் நாக்குக்கு அவ்வளோ உபயோகியமாக இருக்கிற வஸ்து இவனுக்கு ஏன் கொஞ்சம் கூட பிடிக்காமல் இருக்குதுன்னா அத அது அபிமானம். அவளுக்கு அபிமானம், அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான், இல்லை வைஷ்ணவாளாக இருக்கிறவா பகவத் பிரசாதத்தை தவிர வேற ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறத இசைஞ்சிருக்கோம்.
அவா என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னா, ஏதோ ஒண்ணு என்ன ஏதோ தெய்வத்தின் பேரை சொல்லி சாப்பிட்றதுக்கு நாக்குக்கு நன்னா இருந்தா போதும், அவ்வளோ அதை வாங்கிடு. அபிமான மூலை துரபிமானம், எந்த விஷயத்திலையும் இது சத்தான வத்துவா அசத்தான வத்துவான்ற எண்ணம் இல்லாம ஏதோ ஒரு துரபிமானத்தினால அதை வாங்கி சாப்பிடணும், அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளாம். அதான் துரபிமான அபிமான மூலைகி பிரத்யக் பராக அனுபவைகி பரிகூர்ணிதம் வாம். இந்த அனுச்சைதைகி அபிமான மூலைகின்றது பல விஷயங்களுக்கு எடுக்கும். சினிமா பார்க்கறான், சினிமாவில் எத்தனையோ ஸ்திரீகள்லாம் வரா, எல்லாத்தையும் ரசிக்கிறான். ஏன் ரசிக்கிறான் அப்படின்னா துரபிமானந்தான், வேற என்ன, அது அவுச்சிதமானு நினைக்கிறது இல்லை, அது துரபிமானந்தான். பிரத்யக்பராக அனுபவை பரிகூரும் நீதம்மாம். சாஸ்திரம் இசைந்த வஸ்துவா, சாஸ்திரம் இந்த போகத்தை இசைஞ்சிருக்கா, அது இதர சிறிய அப்படி உத்து பார்த்து ரசிக்கிறது நியாயமா என்று அதனை யோசிக்கிறதே இல்லை. நாம மனுஷன், அவன் ஸ்ரீ, அவ்வளோத்தான். அதே போல நாம ஸ்ரீ, அங்கே வர ஹீரோ புருஷன், அவ்வளோத்தான். அதோட அது ரசனைன்றது அது அதுவே இஷ்டமாக போகிறது. அதான் சொன்ன, இப்படியா இருக்கும், அனுச்சிதைஹி அபிமான மூலைஹி பிரத்யக் பராக அனுபவைஹி பரிகூர்ணிதம் பராக அனுபவைஹி. இப்படியாகும், பிரத்யேக அனுபவம் பராக அனுபவம்னா, பிரத்யேக அனுபவம்னா ஆத்மானுபவம்னு பேரு, பராக அனுபவம்னா அச்சேதனானுபவம்னு பேரு. இப்போ அச்சேதனானுபவம்னா இதோ இந்த பிரபஞ்சத்தை பூரா அனுபவிக்கிறோமே அதுக்கு அச்சேதனானுபவம்னு பேரு. அதே இந்த வஸ்துக்கள் அதில் அதில் இருக்கிற உஷ்ணம் அது இஷ்டம், அது சில சமயம் தேவையாக இருக்குது. அதில் இருக்கிற இது குளிர்ச்சி அதுவும் சில சமயம் தேவையாக இருக்குது. அதில் இருக்கிற உப்பு தேவையாக இருக்குது, கசப்பு தேவையாக இருக்குது. இதான் இப்படி சில இந்த மாதிரியாக அதில் இருக்கிற சப்தங்கள் காதுக்கு தேவையாக இருக்குது. அதனால் சப்தம் தேவையாக இருக்குது, நாக்குக்கு தேவையாக இருக்குது, கண்ணுக்கு தேவையாக இருக்குது. இப்படி இதெல்லாம் சொல்கிறது, இதை அனுபவிக்கிறது அச்சேதன அனுபவம் தான். இப்போ ஏற்பட்டதான அச்சேதன அனுபவம் பரிபூர்ணிதம்மாம். அதே மாதிரி ஆத்மானுபவம், இப்படியெல்லாம் சொன்ன அனுபவங்கள் போல ஆத்மானுபவம்னு ஒன்று இருக்கு. அது என்ன ஆத்மானுபவம்னா, அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, அதுவும் சில பேருக்கு கிடைக்கிறது, அது ஆத்மானுபவம்ன்றது. இந்த அச்சேதன அனுபவத்தை எல்லாம் பரிபூர்ணமாக விட்டுட்டு பரிசுத்தமான நித்தியமான ஆனந்த ரசகனமான அது ஜோதிரமயமாக இருக்கக்கூடியதான இந்த ஆத்ம வஸ்துவன்னு சொல்லுவாளே, அந்த ஆத்ம வஸ்துவை பார்த்து ரசிக்கிறவாளும் உண்டு, அந்த ஆத்ம வஸ்துவில் தன்னை இழந்து அப்படியே மூழ்கி போகிறவாளும் உண்டா. அது 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 அதுக்கு ஆத்மானுபவம்னு பேர். அச்சேதன அனுபவம், ஆத்மானுபவம், பகவத் அனுபவம்னு மூணு விதமான அனுபவத்தை சொல்லியிருக்கா. அதில் அச்சேதன அனுபவம்ன்றது இந்த பிரபஞ்சத்தில் கிடைக்கிறதான சப்தஸ்வரஜ ரூபரத கந்தங்களை அனுபவிக்கிறது. ஆத்மானுபவம்ன்றது இந்த சப்தஸ்வரஜ ரூபரத கந்தங்கள் எல்லாம் காட்டிலும் ரொம்ப விசித்திர விசித்திரமான ஆனந்த அனுபவமாக இருக்கக்கூடியது ஆத்மானுபவம்னா. அதை பற்றி கோடானு கோடி பேருக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அதை அனுபவிக்கிறவாளும் இருக்காளும், அந்த மாதிரியான சித்தர்களும் இருக்கான்னு சொல்கிறான். அப்பே அதை சொல்கிறார் சுவாமி தேசிகன். அதுவும் இதே போலத்தான், அல்பாஸ்திரை ரசுகரை ரசுகாவதானைகி துக்கான்விதைர் அணுஜிதைர் அபிமான மூலைகின்னு, அதுவும் இதே போல இழப்பமாக தான் இருக்கும். அது எப்படி சுவாமி இதே போல இழக்கமாக இருக்குமோன்னா, இந்த பகவத் அனுபவம்ன்றதான ஆனந்தத்தை ஒப்பிட்டு பார்த்தா அது இழப்பமாக இருக்கும். அது எவ்வளவு இழப்பமாக இருக்கும்னா, அதை சொன்ன சமுத்திரம் பூரா அப்படியே நிறைஞ்சிருக்கு, ஜலமாக நிறைஞ்சிருக்கு. அப்புறம் அப்போ சமுத்திர கரையில் ஒரு மாடு போச்சு, அந்த மாடு நடந்து போன போது மாட்டு குழம்பு, அந்த குளம்படி, அந்த குளம்படியில் கொஞ்சம் தீர்த்தம் இருந்தது, அது நிறைஞ்சி இருந்தது. குழம்பு நிறைஞ்சு குளம்படி தீர்த்தம் நிறைஞ்சிருக்கு, சமுத்திரம் பூரா நிறைஞ்சிருக்கு, ரெண்டுத்துலேயும் தான் தீர்த்தம் நிறைஞ்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் பரிமாணம்னு பார்க்கச்சு சமுத்திரம் அப்படியே அப்புறமேயமாக இருக்குது, இதுவோ குளம்படி இருக்குது. அது போல தானே இந்த ஆத்மானுபவம்ன்றது எதுவாக சொல்லலான்னா, சுகரூபமாக இருந்தாலும் மாட்டு குளம்படி தான் இருக்கும்னு சொல்லலாம். பகவத் அனுபவம் ஆகிற சமுத்திரத்தை ஒப்பிட்டு பார்த்தான்னு சொன்னான். அதுக்காக சொன்னாரிங்க, இப்படியாக்கும் அல்ப விஷயங்கள்ல அச்சேதன அனுபவத்திலேயும் ஆத்மா அனுபவத்திலையும் மூழ்கி போய் பரிகூர் நிதம்மாம். ஒரு ஜென்மமா போச்சு, ஒரு ஜென்மம் போச்சு, எத்தனை ஜென்மா போச்சுன்னு தெரியல. பெருமாளை கேட்டா கூட கணக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா. பெருமாளிடத்துல போய் எல்லாம் சர்வஜ்ஞனா இருக்கேப்பா, இந்த பயல் இது வரைக்கும் எத்தனை வாட்டி பிறந்தான்னு சொன்னா கணக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டாராம். எனக்கு தெரியாதுன்னு ஆராம்பு, எல்லாம் தெரியுமே உனக்கு தெரியாதான்னா, இல்லை தெரியாதுப்பான்னு ஆராம்பு. எங்கே சொல்லியிருக்காருன்னா கீதையில் சொல்லியிருக்காராம், பகூனிமேம் யதீதானி ஜன்மானி தவஜார்ஜுனா தான்யகம் வேத சர்வாணி நத்தும் வேத்த பரந்தவ.
எத்தனை ஜென்மம் எடுத்தான்னு தெரியாது, ஆனா எல்லா ஜென்மாவும் எனக்கு தெரியும்னாரு. தான்யகம் வேறு, எல்லா ஜென்மாக்களும் தெரியும், அவன் என்னென்ன ஜென்மம் எடுத்திருக்கான்றது எல்லாம் தெரியும். ஒவ்வொரு ஜென்மாவிலையும் அவன் என்னென்ன சினிமா ஆடினான்றது எல்லாம் தெரியும். ஆனா அது எத்தனைன்னு கவுண்ட் பண்ண சொன்னியானா, கவுண்ட் பண்ணி முடியாது. அந்த அவ்வளவு ஜென்மாக்கள் அப்படி பகுனிமே அப்படியாக்கும். எதுக்காக சொன்னேன்னா, இன்ஃபினிட்டின்றத கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது, அதான் தாத்பரியம். அது பகவானும் அதே போல தான் சொல்றது. அவன் இன்ஃபினிட் அவதாரம், இன்ஃபினிட் ஜென்மாக்கள் எடுத்திருக்கான்பா அப்படின்னு. அவன் இன்ஃபினிட்டி அப்படி இன்ஃபினிட் ஜென்மா எடுத்திருக்கான்னு சொன்னாரு, அதான் அதுக்கு கணக்கு. அப்படியாக்கும் பரிகூர் நீதம்மாம். அதனால அனந்தமான ஜென்மாக்களே அலைஞ்சி சுத்தி கஷ்டப்பட்டு இப்பொழுது தான் கொஞ்சம் ஓஞ்சு வந்து, ஏ தீபபிரகாஷா, உன்னுடைய திருவடி வாரத்தில் அதெல்லாம் அல்பம், அதெல்லாம் அஸ்திரம், அதெல்லாம் அனுச்சிதம், அதெல்லாம் அசுகஜம் அப்படின்லாம் ஏழு தோஷம் இருக்குன்றது கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டு, இந்த ஏழு தோஷத்துக்கும் எதிர்த்தட்டாக இருக்கிறவனாச்சு நீ எப்படின்னா, அது அல்பமாயிருந்தால் நீ அப்படி அபரிமிதமாக இருப்பாயே, அது அஸ்திரமாயிருந்தால் நீ சாஸ்வதமாக இருப்பாயே, அது அசுகரமாயிருந்தால் உன்னை அனுபவிக்கிற காலம் எல்லாம் ஆனந்தத்துக்கே மூலமாயிருக்குமே, அனுபவிச்சாலும் மேற்கொண்டு ஆனந்தத்தையே கொடுக்குமே, அதனால அது அல்பமாயிருந்தால் அதுக்கு நேர்த்தட்டாயிருப்ப உன்னுடைய அனுபவம், அது அச்சிரமாயிருந்தால் அதுக்கு எதிர்த்தட்டாயிருக்கும், அது அசுகரமாயிருந்தால் ஒன்னு அனுபவிக்கிறது சுகரமாயிருக்கும், அது அசுகாவதானமாயிருந்தால் ஒன்னு அனுபவிக்கச்சு மேற்கொண்டு எல்லாம் சுகமாகவே நடக்கும், அந்த அனுபவமானது துக்க மிஷ்ரமாயிருந்தால் உன்னுடைய அருவானந்த ஆனந்த மிஷ்ரமாக மாத்திரமே இருக்கும், இது ஆத்மாவுக்கு உச்சிதமான அனுபவமாச்சு ஒன்னு அனுபவிக்கிறது, இந்த ஆத்மாவுக்கு விருத்தாபிமானத்தினாலே வரல, இது சத்த அனாபிமானத்தினாலே ஒன்று அனுபவிக்கிறோம். ஆத்மான்ற வஸ்து இருக்கு, எப்படி புலிக்கு இளமான பார்த்தா சுவாவமாக பிடிக்கிறதோ, எப்படி மனுஷனுக்கு சக்கர பொங்கலை பார்த்தா இள சுவாவமாக பிடிக்கிறதோ, அதுபோல இந்த சரீரம் எல்லாம் இல்லாமல் பரிசுத்தமான நித்தியமான ஆத்மஸ்வரூபமாயிருந்தால் அதுக்கு பகவத் சேஷம் என்றதான ஜானம் இருந்தால் அப்போ பகவானை மாத்திரம் சுவாவமாக பிடிச்சிக்கும், பெருமாளை பெருமாள் சுவாவமாக ஒட்டிக்குமா அவங்கிட்ட போய், அதான் சொல்கிறார் அப்படி சுவாபாவிகமாக இருக்குமே, அது விருத்தாபிமானம் இல்லாமல் இருக்குமே, சுத்த அபிமானத்தினாலே வந்ததாக இருக்குமே, அப்போ அபிமானம் அப்பேற்பட்டதான அனுபவத்தை கண்ணா தீபபிரகாஷா நீ தான் கொடுக்கணும், ஒன்னிடத்துல நிலையான பக்தி வேணும், இதர விஷயத்துல நிலையான வைராக்கியம் வேணும், இந்த ரெண்டு பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்துட்டா இதுக்கு மேற்பட்டது பரமபதத்திலையும் கிடையாது. அதனால இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் பரமபதத்துல இருக்கிறவாருக்கு எந்த நிஷ்டை இருக்கும் அந்த நிஷ்டை இங்கேயே அடியனுக்கு கிடைச்சிடணும்னு கேக்குறா போல இருக்கு. அல்பா திரைரசுகரைரசுகாபதானிதைரனுஜிதைரபிமான பிரத்யக்பராகனுபவை பரிபூர்ணிதம் பொய்யேவநாதரிதார்த்தய நிர்விவிக்ஷும் என்பதா ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். எந்த விதமான அனுபவங்களும் சப்ததோஷ தூஷிதமாக இருக்கும் என்று அதை ஒரு கணம் அப்படி யோசிச்சு யோசிச்சு பார்த்தான்னா அப்போ அதில் இருக்கிற அந்த ஆக்கர்ஷண சக்தி குறையும். அந்த ஆக்கர்ஷண சக்தியிலிருந்து மீண்டு கொள்வதற்கு சரியான உபாயமானது இந்த ஸ்லோகம். அபியாசம் பண்ணி மனசுல அது அப்படியே வரவழிச்சுண்டு பல பதார்த்தங்கள் இருக்கிற தோஷங்கள் எல்லாம் அப்படியே நெட்டுரு போட்டு அது கொஞ்சம் பாவிச்சுண்டா சம்சாரத்தை ஜெயிச்சுடலாம் என்ற அபிப்பிராயத்தினாலே சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் இருக்கு, அத்தியுதமான ஸ்லோகம், ஒவ்வொரு க்ஷணமும் பெருமாளத்திலே கேட்க வேண்டிய ஸ்லோகம். இப்ப சொன்ன இந்த ஸ்லோகம் இப்ப சொன்ன ஸ்லோகத்தை 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நினைச்சு பார்த்துக்க வேண்டிய ஸ்லோகம்னு அவ்வளோ நன்னா இருக்குன்னு சொன்னேன். அப்படி யாரும் நினைச்சு பார்த்துக்க போறதில்லை, சொல்ற நானும் பண்ண மாட்டேன் நீங்களும் கேட்க யாராலையும் முடியாது. ஆனால் இருக்கு அதில் இருக்கிற விஷயம் அவ்வளவு ரொம்ப ரொம்ப உறுத்தலான விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் அது. அதுக்கு மேற்கொண்டு வர போற ஸ்லோகம் இருக்கு, அதை ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷமும் பெருமாள் இடத்துல கேட்கணும், அந்த மாதிரியான அழகான ஸ்லோகம் அது. அதை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். கவிதா கீர்த்திமாய கல்யாண குணஜாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம.
Your conference recording has stopped.